श्रीमान वेंकटनाथार्य कवितात्तिककेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रित संत्रा सद्वांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति परङ्गतिं गोष्पदीकृतवाराणसीं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामणम् கற்பார் ராமவிரால எல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புள்ளெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராதரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுணே இந்த லோகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது தர்மம் என்பதாக வேதம் சொல்கிறது. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மேண பாபமபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. தர்மம்னு ஒன்று இல்லைன்னா லோகத்தில் எதுவுமே நிலை நிற்காது. நாம் பிரயாணத்தில் போகும்போதோ இல்லை கடையில் போய் சாமான்லாம் வாங்கும்போதோ இல்லை வேறு எந்த லௌகீக காரியமாகட்டும் வைதிக காரியமாகட்டும் லோகத்தில் 99% தர்மம் இருக்கிறபடினால்தான் நம்ம சௌக்கியமாக இருந்துருக்கோம். அது எது வச்சது வச்ச இடத்துல இருக்குது. எல்லாருமே நேர்மையாக நடந்துட்டுருக்கா பஸ்லேயும் சரி கடையிலையும் சரி. இன்னும் லோகத்தில் அதர்மம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறோமே தவிர பெரிய அளவில் அதர்மம் இருந்தால் நம்ம நடக்கவே முடியாது, நம்ம எந்த காரியமும் சாதிக்க முடியாது. அதனால்தான் தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படிங்கிறார். தர்மோ விஸ்வஸ்து ஜெகத பிரதிஷ்டா அப்படிங்கிறார். எப்படி பிராணவாயு இருக்கோ எப்படி ஜலம் இருக்கோ அப்படி தர்மம் லோகத்தில் ரொம்ப பிரதானமாக ஆதாரமாக இருக்கு. அந்த தர்மத்தை லோகத்தை வியவஸ்தாபனம் பண்றவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுவு அச்சுதா அப்படின்னு சொன்னார் வியாசர். தர்மத்தினுடைய தலைவன் அச்சுதன் அப்படிங்கிற தர்மத்தை தன் பொறுப்புல வச்சிருந்திருக்கானா பகவான். எது தர்மம் என்று சொல்லணும், அந்த தர்மத்துக்கு என்ன பலன், யார் தர்மம் செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பலனை கொடுக்கணும், இது மொத்தமும் தன் பொறுப்புல வச்சிருந்திருக்கானா பகவான். அதனாலே இந்த லோகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதையும் தன் பொறுப்புல வச்சிருந்திருக்கான். அதனால்தான் அடிக்கடி அவதாரங்கள் தான் பண்றான் என்பதாக சொல்றது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் அவதார ரகசியம் என்ன ஒரு பாகம். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்கும்போது நீ எதற்காக பல பிறவிகள் எடுத்தாய் அப்படின்னு கேட்கிறார். மனுஷர்கள் பிறவி எடுத்ததுக்கும் நான் பிறவி எடுத்ததுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு ஆரம்பித்து கண்ணன் சொல்கிறான். அப்போது நான் எடுக்கும் பிறவிக்கு அவதாரம்னு பெயர், நீங்கள் எடுக்கும் பிறவிக்கு ஜென்மம்னு பெயர். அது கர்மத்தினாலே வந்தது, அது கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக வந்தது. ஆனால் நான் எடுக்கிற அவதாரத்துக்கு 3 உத்தேசியம் உண்டு. பரித்ராணாய சாதுனாம் சாதுக்களை ரட்சிக்கணும், விநாசாயத்தை துஷ்கிருதாம் துஷ்டர்களை ஒழிக்கணும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இந்த 3 காரணங்களுக்காக 3 பிரயோஜனங்களுக்காக நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான்.
சுவாமி ராமானுஜரை இதுக்கு வியாக்கியானம் சாதிக்கும் போது பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறது பரம பிரயோஜனம், சாதுக்களை காப்பாற்றணுங்கிறது முக்கியமான பிரயோஜனம். விநாசாயச்ச துஷ்கிருதாமுஜச்சன்னு ஒன்று இருக்கையோ, அப்போ அதுவும் பிரயோஜனம் வச்சுக்கலாம். அதுக்காக இல்லை, ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ராமாவதாரங்கிறது கிடையாது, கம்சனை வதம் பண்ணுறதுக்காக கிருஷ்ண அவதாரங்கிறது கிடையாது. ஒருத்தர் கொள்றதுக்கு ஒரு அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ராமாவதாரம் எதுக்காக கேட்டால் எத்தனையோ சாதுக்களுக்காக. தண்டகாரண்யத்திலே அநேக மகரிஷிகள் பெருமாளை சேவிச்சான்னு வரப்போகுது. பெருமாளை சேவிக்காட்டா அவர்களுக்கு தபஸ் சித்திக்காது, அவர்களுக்காக. ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே கோப கோபிகளுக்காக. அப்ப விநாசாயச்ச துஷ்கிருதான்னு சொன்னபடினாலே துஷ்கிருத்து விநாசம் அப்படிங்கிறது பரம பிரயோஜனம் இல்லை, அது ஆம்சங்கிகம் கூட வந்தது. கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு பிரசாதத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி, பிரசாதத்தை வாங்குறது பிரயோஜனம் இல்லை, பெருமாளை சேவிக்கிறது தான் பிரயோஜனம். அப்புறம் என்ன பிரசாதம் கிடைக்கிறதோ அதையும் வாங்கிட்டு வரும். மூணாவது உங்களுக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் என்பது அதுவும் ஒரு முக்கியமான உத்தேசியம். அதுல பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்துல இந்த மூணு உத்தேசத்தையும் அழகா நடத்துற, சாது பரித்ராணமும் நடக்கிறது, துஷ்டர்களை விநாசமும் பண்ற, தர்மத்தை ஸ்தாபனமும் ரொம்ப ஆச்சரியமா பண்றார். ராமாவதாரம் முதலிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான ரீதியில நடந்திருக்கு, மற்ற அவதாரங்கள் போல இல்லை. என்னங்கிட்டா தர்மத்தை தானே அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறார், வாயால உபதேசம் பண்றது மாத்திரம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ராமாவதாரத்துல உபதேசம் இல்லை, உபதேசம் குறவு இங்க, இங்க செய்யறது மொத்தமும் அனுஷ்டானம் தான். செஞ்சு காண்பித்தால் நாமளும் செய்வோம் என்பதற்காக தானே மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷியன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறார். மர்த்தியாவதாரத்து இக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு ஸ்ரீ பாகவதத்திலே சுகாச்சாரியர் சொல்றார். மனுஷனா அவதாரம் பண்ணது மனுஷனுக்கு சிக்ஷணம் பண்றதுக்காக, எது இது தர்மம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மனுஷியாவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம்னு சாதிக்கிறார். அது வாஸ்தவமான விஷயம். எனக்குதான் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ உபதேசம் இருக்கு, கிருஷ்ணாவதாரத்துல பகவத்கீதா உபதேசம் இருக்கு, இன்னும் பல உபதேசம் இருக்கலாம். ஆனால் உபதேசத்தினாலே மனுஷன் திரும்பிட மாட்டான். பிதிர்வாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது உத்தமமான ஒரு தர்மங்கிற பிதா என்ன சொல்றாரோ அது கேட்டு விடணும். கேட்டாதான நல்லதா கெட்டதா, நமக்கு வந்து அதனாலே சௌக்கியம் வருமா இல்ல அதனாலே கஷ்டம் வருமா, அதெல்லாம் எதையுமே யோசிச்சு பார்க்காமல் அவர் சொன்ன நான் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரே தர்மத்தினால கேட்டான்னா கட்டாயம் அந்த தர்மம் காப்பாத்துங்கிறான். அது சிரேஷ்டமான ஒரு தர்மமா, அதை ஸ்ரீராமன் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறார். அதை உபதேசம் பண்ணா போறாரு, நான் பெருமாள் உபதேசம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பிதிருவாக்கிய பரிபாலனம் சிரேஷ்டமான தர்மம் என்ன உபதேசம் பண்ணாருன்னா நாம என்ன சொல்லுவோம், இவருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார், இவருக்கு ஒரு அப்பா இருந்தாருன்னா தெரியும், அப்பா இருந்து இவர் கேட்டு பார்க்கட்டும் அப்ப தெரியும் அப்படின்னு. ஆனால் எனக்கும் ஒரு அப்பா இருக்க, நானும் அனுஷ்டானம் பண்றேன் பாருங்கோங்கிறத காமிக்கிறேன் இந்த இடத்துல. யதா பிதரி சுஸ்ரூஷா சத்யவா வச்சன கிரியா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியானவர் முதல் நாள் சாயங்காலம் கூட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னார். மறுநாள் சூரியோதயத்துக்கு முன்னாடி அவனை கூட்டு பட்டாபிஷேகம் இல்லை, நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னார். அப்படியே கேட்கிறார், முதல்ல சொல்லும் போது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குதான் அவர் முகம். பெருமாளுடைய முகத்துல வாட்டம் எதுவுமே இல்லையாம். சரிதான் போ, நேற்று கூட்டு பட்டாபிஷேகம் சொன்ன, இன்னைக்கு வந்து காட்டுக்கு போனோம் உங்க புத்தி கெட்டு போச்சா, இன்னும் ஒரு வார்த்தை கேட்கலாமே. நமக்கே ஒரு 10 ரூபா 100 ரூபா ஒருத்தர் கொடுக்கறான்னு சொல்ற நினைப்போம், 100 ரூபா ஒருத்தர் கொடுக்க நாளைக்கு வாங்க 100 ரூபா கொடுக்குறேங்கிற, மறுநாள் போனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு என்ன விசவு வைவோம், நேற்று 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லைங்கிற இவர் ஒரு மனுஷனான்னு ஆரம்பிப்போம். ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, மறுநாள் நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னா உடனே கிளம்புறாராம், பிதிருவாக்கியம் சரி கட்டாயம் சரி என்னுடைய பரம பாக்கியம் அதுன்னு. அப்ப தசரத சக்கரவர்த்தி சொல்ற, அப்பா ராமா இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல, என்னை பிடிச்சி சிறைச்சாலையில போட்டும்,
கடைசி காலத்துல அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கோ, வெளியில வயசான காலத்துல புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்லி என்னை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டுடும், நீ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. பெருமாள் சொல்ற, பவான் வருஷ சகஸ்திரஸ்ய பிருத்திவ்யா நிருபதே பதி அகம் வனம் கரிஷ்யாமி. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் நீர் ராஜாவா இருக்கணும். நான் காட்டுக்கு போறேன். நமே ராஜ்யத்திய காங்கிதா, எனக்கு ராஜ்யம் வேணும்னு ஆசை இல்லையே. நீர் என்ன நினைக்கிறீர், பையனுக்கு ராஜ்யத்துல ஆசையை நம்ம நேற்று காமிச்சிட்டோமே, இன்னைக்கு ராஜ்யம் இல்லைன்னா அவன் கஷ்டப்படுவானே தானே நினைக்கிற? அது கிடையாது. எனக்கு எனக்கு ராஜ்யத்துல ஆசைப்பட்டு நான் நேற்று எஸ் அப்படின்னு சொல்லல. நேற்று நீர் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது நான் சரின்னு சொன்னேன்னா என்ன காரணம் அப்படின்னா, நீர் சொன்னதுக்காக சரின்னு சொன்னேன். இன்னைக்கு காட்டுக்கு போகணும்னா அதே காரணம் தானே, நீர் சொல்றீர் தானே, நீர் சொல்றபடினாலே சரி, ராஜ்யம் வேணுங்கிற அப்படினாலே சரி, இல்ல நீர் சொல்றது எதுவானாலும் சரி. அதனால நீர் சொன்ன வாக்கியத்தை கேட்கணுங்கிறது தான் எனக்கு தேவை. அது நேற்று எதுவா இருந்தாலும் சரி நான் தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அகம் வனம் கணிஷ்யாமி நமே ராஜ்யத்த காங்கி தான், எனக்கு ராஜ்யத்துல ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே கிளம்புறேன். இது பித்ருவாக்கிய பரிபாலனங்கிறது எத்தனை சிரேஷ்டமானதுங்கிறத நமக்கு காண்பிக்கிற பெருமாள். இந்த காண்பித்தாதான் புரியும். சொன்னா புரிய, ரொம்ப சிரேஷ்டமான ஒரு தர்மமா அது, நமக்கு சட்டுன்னு புரியாது. இப்படி போய் சொல்றாரு, காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்லையே அவர் சொல்றது. நீங்களாம் ரொம்ப பழையவா, நீங்க புது காலத்துக்கு வரணும்னு அவாகிட்ட சொல்லுவோம். ஆனா அரியன் என்ன பண்ணே தெரியுமோ இல்லையோ, ஒரு சமயம் ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டேன், அடியனுடைய தகப்பனார் என்னென்ன சொல்லியிருக்கார், அதுல என்னென்ன நான் கேட்டிருக்கேன், என்னென்ன நான் கேட்கல. அவர் சில விஷயங்கள்ல சொன்னார், சில விஷயங்களை கேட்டிருக்கேன், சில விஷயத்துல கேட்கல. அது அழகா திருச்சி எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, எந்தெந்த விஷயத்தை நான் கேட்டேனோ அதுல நன்னாக்கேன், எந்தெந்த விஷயத்தை கேட்கலையோ அதுல நான் நன்னால. அதுதான் நேரம் பார்த்தா நேரம் தெரியுது. தர்மம்ங்கிறதுக்கு பெருமை ரொம்ப அதிகம். தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மம் காப்பாற்றும். கௌசல்யா அம்மா கிட்டயே ராமன் காட்டுக்கு போகும்போது கௌசல்யா அம்மா சொல்றா, நீ காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்டா, இங்கே மூலையில எங்கேயாவது சௌக்கியமா இருந்துன்று. ஏட்டா நான் சொல்றேன், என் கூட நீ இருந்துன்று இப்படி சில வார்த்தைகளை எல்லாம் சொல்றான். ஆனா அவகிட்டையும் அம்மா கிட்டையும் தர்மத்தை தான் எடுத்து சொல்ற. அம்மா தர்மத்தை காப்பாற்றணுமா, தர்மத்தை எடுத்து சொல்லும் போது கௌசல்யா அம்மா சொல்றா, ராமா நீ எந்த தர்மத்தை சிரேஷ்டமா நினைச்சுட்டு இருக்கையோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான் ராமாயணத்தில். இப்படியாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கணும். நமக்கே தர்மத்துல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் என்ன பண்ணாருன்னு பார்த்தா போதும். நமக்கு குடும்பத்துல எத்தனையோ சந்தேகங்கள் வரும், பிராத்தாக்களுக்குள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கனால் எப்படி நடந்துட்டாங்கிறத பார்த்தா நமக்கு தெரியலாம். ராமாயணத்திலே பல விதமான பிராதாக்கள் இருக்கா, ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கனால் இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா வாதி சுக்ரீவன் மாதிரி இருக்கா, ராவணன் விபீஷன் கும்பகர்ணன் மாதிரி இருக்கா, ஜடாயு சம்பாத்தின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்கிறவர் அப்படின்லாம் இருக்கா, பல விதமானவே இருக்கா. நம்ம வாலி சுக்ரீவன் மாதிரி இருக்கணுமா, இவன் ராமலக்ஷ்மணால் மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறது அதை பார்த்தா தெரியும். இது பெருமாள் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி பத்தி பத்தினி, ஒரு தர்ம தர்ம பத்தினியோடு கூட தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி இருக்கணும்னா ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். ஒரு ஆபத்தான காலத்தில் எப்படி நடக்கணும்னா ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். தர்மத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் அதுக்கு ஆன்சர் ராமாயணத்தில் கட்டாயம் இருக்கு, இல்லைங்கிறதே கிடையாது, கட்டாயமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் தர்மமே எடுத்து வந்த வடிவெடுத்து வந்தவர் ராமோ விக்கிரகமான் தர்மா, தர்மோ விக்கிரகவான் அதர்ம வீரத்தின் தன்வீச தன்வீதனகா அப்படிங்கிற சுவாமி தேசிக. அதாவது நமக்கு எப்பவாவது அதர்மத்துல மனசு பொத்து வச்சுக்கோங்க, அப்போ மனசுக்குள்ள பெருமாள் ஸ்ரீராமனை தியானம் பண்ணிட்டா அதர்ம புத்தி மாறிடும், தர்மத்துல புத்தி வரும், நமக்கே எத்தனையோ சங்கடங்கள்லாம் வரும். இப்போ அதர்மத்தை கை கொள்ளலாம் போல இருக்கும். அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு கேட்டா, ஸ்ரீமத் ஸ்ரீராமனே பெருமாள் மனசால தியானம் பண்ணால் போரும், அதர்ம விரதி அதர்மத்தினேன்னு மாறிடுவோம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே.
அப்படி தர்ம ஆச்சரணம் பண்ணி காண்பித்தவர் பெருமாள். தர்மத்தை லோகத்தில் விவஸ்தாபனம் பண்ணி காண்பித்தவர் பெருமாள். அதை உபதேசம் பண்ணவர் கண்ணன் கிருஷ்ணன். இவர் நடத்தி காண்பித்தார், அவர் சொல்லி காண்பித்தார். அவர் உபதேசம் பண்ணினார்னா அவர்கிட்ட போய் நீர் உபதேசம் பண்றீரு, நீர் செஞ்சிருக்கீரா என்னைக்காவது அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் கண்ணன் சொல்றான், நீ இந்த கேள்வி கேட்பேன்ட்டு தான் நான் போன அவதாரத்திலே செஞ்சுட்டு வந்துட்டேன். மனுஷனை அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டேன், அதை பார்த்துக்கோங்கிற. அப்படி ஆச்சரியமான ஒரு மனுஷ அவதாரம் பண்ணி மனுஷ தர்மங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ண பெருமாள். ராமாவதாரத்துல கடைசியில ஒரு தர்மம் ஒண்ணு காண்பிக்கிறார். அதிலிருந்தே தர்மம் தான் இல்லை, அதுவும் வால்மீகியுடைய ராமாயணத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஏதாவது தர்மம் இருக்கும். எத்தனையோ சூக்ஷ்மங்களை எல்லாம் காண்பிக்கிறார். அவரா ஸ்லோகத்துல காண்பிக்கிற தர்மங்களும் அநேகம் இருக்கும். கடைசியில அவதாரம் முடிய போற சமயத்துல கடைசியா ஒரு தர்மம் ஒண்ணு பெருமாள் அனுஷ்டானம் பண்ணார். அது ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கணும்னு ஒரு தர்மம். லவகுசர்கள் ராமாயணத்தை காதையாக பாட அதை பெருமாளே தானே கேட்டாராம். ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இனியும் அந்த காலத்துல ராமன் தான் இருந்தார், இப்ப யார் இருக்கான்னு நினைக்க வேண்டாம். ராமாயணம் இருக்கு நமக்கு, ஸ்ரீராமனுடைய ஸ்தானத்துல நமக்கு ராமாயணம் இருக்கு. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்பதே ஒரு பெரிய தர்மம். அத கேட்பதே ஒரு தர்மம்னு சொல்ல மாட்டார், இது அனுஷ்டானம் பண்ற ஒரு அவதாரம் இல்லையா, அதனால தானே அனுஷ்டானம் பண்றார். அதை கேட்கிறார். ததஸ்துதம் ராமவச பிரசோதிதம் அகயதம் மார்க விதான சம்பதா சசாபி ராம பரிஷத்கதஸ்தனைஹி புபூஷய தக்கமனா பபூவ சசாபி ராம. அழகா சொல்ற, ராமனே சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருந்து லவகுசால் பாடின ராமாயணத்தை தன் காதாலே கேட்டார் அப்படின்னு. செம்பவன திரழ்வான் தன் சரிதை கேட்டான் தில்லை நகரு திரு சித்திரகூடன் தன்னுள். அழகா சொல்ற, குலசேகரோட அழகா சொல்ற, அம்போ நெடுவணி மாட அயோத்தியை அறசெய்தி அகத்தியன் வாய் தான் முன் கொன்றான் தன் பெரும் தொல் கதை கேட்டு. பெருமாள் வந்து ராவண சம்ஹாரம் முடிஞ்சு அயோத்தி எய்தி அயோத்திக்கு வந்தார். பட்டாபிஷேகம் ஆச்சு, அதோட கதை முடியல முடியும். அரசி பட்டாபிஷேகம் ஆனப்புறம் அகஸ்தியர் வந்தார். உத்தர ராமாயணத்துல அகஸ்தியர் வந்து பெருமாள் கிட்ட, நான் சில விஷயங்கள்லாம் சொல்லணும், அதை கேட்கணுமே. கேட்கறது பெரிய தர்மம் தானே, பெரியவர்கள் எதை சொன்னாலும் கேட்கணும். சொல்றதை முதல்ல கேட்டுப்போம், அப்புறம் என்னங்கிறத பின்னாடி பார்த்துப்போம். சொல்ல ஆரம்பிக்கும் போதே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாதா? அது சொல்றத கேட்கறதே ஒரு பெரிய தர்மமா? அப்ப அதை கேட்கணும்னா அகஸ்தியர் சொல்றார் அப்படின்னா கட்டாயம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அகஸ்தியர் கிட்ட பெருமாள் கேட்டார், நீர் என்ன சொல்ல போறீர், என்ன கதை அப்படின்னு கேட்டார். ராவணன் கதை அப்படின்னார் அகஸ்தியர். அதான் ராவண கதை முடிஞ்சு போயிட்டேன்னு, ராவண கதை முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்க. அப்போ இந்த ராவண கதை எதுக்காக சொல்றார் அப்படின்னா, நான் சொல்றேன் அப்படின்னா, சரி நீ சொல்றேன் நான் கேட்கறேன். அப்ப ராவண கதை தான் விஸ்தாரமா சொல்றார். உத்தர ராமாயணத்தை பூர்த்தியாக நிறைய ராவணனுடைய சரித்திரம் தான் இருக்கு. அகத்தியன் வாய் தான் முன் கொன்றான் தன் பெரும் சொல் கதை கேட்டு. அவர் சொல்ல மொத்தத்தையும் கேட்கிறார் அப்பாவும். எப்படிப்பட்ட தான் முன் கொன்றான், இவர்கிட்டயே வந்து ராவணன் இவர்தான் கொண்டுட்டு தானே வந்திருக்காரு, எங்கிட்டயே வந்து ராவண கதையை சொல்றியா? எனக்கு தெரியாதா ராவணனை பத்தி? அவருக்கு 10 தலை 20 கீழா எனக்கு தெரியாதா? நான் நிறைய பார்த்தவன் ஆகும், நான் நிறைய சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், அவன் பலம் என்ன என்ன எனக்கு தெரியும் அப்படின்னா சொல்லலாம் முடியும் இல்ல? அது மாத்திரம் இல்ல, பெரும் தொல் கதையை கேட்டு, எத்தனையோ பழைய கதை முடிஞ்சு போன கதை, அதுவும் பெரிய கதை, சீக்கிரத்தில் முடியல, ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. அகத்தியரோ இழுத்து இழுத்து சொல்லிட்டு இருக்க, பக்கத்துல இருக்கிறோ சம்பாவன தட்ட கையில எடுத்துட்டார். அட்லீஸ்ட் சம்பாவன தட்ட எடுத்த பரவாயில்ல, நிறுத்தணும், சரி போறேன் சொல்லிட்டு. ஆனா இங்கிதன் தெரியல, அகத்தியர் மேல மேல சொல்ல அவர் மொத்தத்தையும் கேட்டாராம். பெருந்தொல் கதை கேட்டு கடைசியில் அகத்தியர் எல்லாத்தையும் சொல்லிட்டு
ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யமனை ஜெயித்தவன், வருணனை ஜெயித்தவன், இந்திரனை வெள்ளையை ஊற்றி ஜெயித்தவன், குபேரனை ஜெயித்தவன், புஷ்பகத்தை எடுத்துன்னு வந்தவன், கைலாச மலையை அசைத்தவன், நிவாத கவசர்களோடு யுத்தம் பண்ணவன் அப்படின்னு இந்த கதையெல்லாம் மொத்தத்தையும் சொல்லிட்டும் கடைசியில அப்படிப்பட்ட ராவணனை தேவரீர் தானே சம்ஹாரம் பண்ணேன்னு முடிச்சுட்டான். உமத்தவரை வேற யாராலும் சம்ஹாரம் பண்ண முடியாது அப்படின்னு அழகா முடிச்சார். பெரும் தொல்கதை கேட்டு அகஸ்தியர் அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பெருமாளே நினைச்ச வேற ஒரு நல்ல கதை ஏதாவது இருந்தா கேட்கலாமே அப்படின்னு நினைச்சாராம். அப்பதான் லவகுசால் வந்து கானம் பண்ணிட்டு வரான். மிதினை செல்வி உலகோய திருவயிறு வாய்த்த மக்கள், சீதாதேவியுடைய குமாரர்கள் ரெண்டு பேர் லோகத்துக்காகவே வந்திருக்காளாம். அவ ஜானகி பிராட்டிக்கு எதுக்கு ரெண்டு குழந்தைகள் அப்படின்னா ராமாயணத்துக்காக. உலகொய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். அப்ப அவர்கள் சொல்ல அவர்களாலே தன் சரிதையை கேட்டான், இல்ல செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். ராமாயணத்து பெருமாள் கேட்டான். தில்லை நகர் திருச்சி திரகூடந்தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் என்றே. இப்போ ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கணும் அப்படிங்கிற தர்மத்தையும் பெருமாள் தானே அனுஷ்டானம் பண்ற, அழகா அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிற அந்த ஒரு வசந்த தர்மம் ராமாயண பாராயணமும் அதுவும் வசத்தியானது. ராமாயண சிரவணமும் வசத்தியானது. எப்பவுமே சிரவணம்ங்கிறது பாராயணத்துக்காக வசத்தியானதுன்னு பல இடத்துல வருது. சகஸ்ரநாமத்துல கூட சகஸ்ரநாமம் சொல்லி முடிஞ்ச உடனே பரஸ்வதி சொல்லும் போது எயிதம் சுனு யான் நித்யம் எச்சா பிபரி கீர்த்தையே அப்படின்னு வருது. யார் இதை கேட்கிறாளோ அவளுக்கு பலன் முதல்ல சொன்ன. கேட்கிறவாளுக்கு பலன்னா சொல்றவாளுக்கு கிடையாதா அப்படின்னா எச்சா பிபரி சரி சொல்றவாளுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. கேட்கிறவாளுக்கு முக்கியமான பலனா சொல்றவாளுக்கும் இருக்கட்டும். நான் சுகம் பிராப்னி ஆர்கிஞ்சு அப்படின்னா சொல்லியிருக்கேன். சொல்றவாள் கஷ்டப்பட்டு சொல்றவாளா இருக்கும், கேட்கிறவாள் அனாயாசமா கேட்கிறவாளா இருக்கும். ஆனா கூட அவளுக்கு தான் விசேஷ பலன் பல இடத்துல இருக்கு. இதை காட்டும் இன்னொரு ரசம் என்ன தெரியுமா? இந்த கேட்கறத காட்டும் அனுமோதனம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அப்படியா ராமாயணம் பிரவசனம் நடக்கிறது, ராமாயண பாராயணம் நடக்கிறதா? ரொம்ப சந்தோஷமாச்சே, ஆச்சரியமான விஷயம். என்னால் முடிஞ்ச போது வரே. இப்ப என்னைக்கு முடிகிறது சொல்லுங்கன்னு வார். என்ன முடிஞ்சு என்னைக்கு வரதுக்கா? முடிஞ்ச போது வரேன்னா என்ன அர்த்தம் கேட்டா? அது என்னைக்கு முடிகிறதோ அன்னைக்கு வரேன்னு அர்த்தம். அப்ப என்னைக்கு முடிகிறதுங்கிறத கேட்டு வச்சுமா அன்னைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கா? ஆனால் இந்த அனுமோதனம்ங்கிறது அதுவும் பெரிய விஷயம் இருக்கா. தர்மஹா சுத்தோவா துஷ்டோவா சம்ஸ்மிருதா கச்சிதோபிவா அனுமோதிதோவா ராஜேந்திர புனாதி புருஷம் சுபம் அப்படின்னு வியாசர் சொல்லும்போது, தர்மத்தை நினைத்தாலும் ஒரு தர்மம், தர்மத்தை பார்த்தாலும் ஒரு தர்மம், தர்மத்தை சொன்னாலும் ஒரு தர்மம், தர்மத்தை கேட்டாலும் ஒரு தர்மம், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் ஒரு தர்மம், தர்மத்தை அனுமோதனம் பண்ணாலும் ஒரு தர்மம். இது நடக்கிறதே நல்ல விஷயம் அப்படின்னா அதுவே ஒரு தர்மம். அப்படியே பெருமாள் அதை கேட்டாராம். அதை நமக்கு அந்த தர்மத்தை நமக்கு இப்போ அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் ராமாயண சிரவணமும் ராமாயண பாராயணமும் பெருமாள் அனுகிரகத்தினாலே. ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திர வைபவத்தில் ஒரு அங்கமாக இதுவும் நடக்கு. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அதிக அளவில் பிரச்சாரம் ஸ்ரீமத் ராமானுஜர் காலத்தில் ஆரம்பம். பெரிய திருமல நம்பிகள் கிட்ட போய் ராமாயண அர்த்தத்தை 1 வருஷ காலம் கேட்டாராம் ஸ்ரீ ராமானுஜர். 1 வருஷ காலம் கேட்டான்னு இவருக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு மகாவித்வானா இருக்கிறவர் விசேஷ அர்த்தம் கேட்டிருக்காரு. எறும்பு பூஜம் தன்னா என்ன அர்த்தம், ராமராமேத்திரன் என்ன அர்த்தம் அப்படி இல்லை. தபஸ்வாத்தியாயன் இருந்தா என்ன அர்த்தம், சம்ஸ்கிருதம் தெரியாதவர் இல்லை. விசேஷ அர்த்தத்தை அவர் சொல்ல சொல்ல இவர் கேட்க கேட்க அதை அப்படியே சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி ஆச்சரியமா வந்து. அதுதான் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் அப்படின்னு அழகா சொல்றான். இந்த ராமாயணம்ங்கிறது பக்தி வெள்ளம்ங்கிறத லோகத்துல காண்பித்தவரே இவர் தான். ஏதோ ராமாயணம்னா ஸ்ரீராமனுடைய திவ்ய சரித்திரம் அப்படின்னும், இது ஞானத்தை பிரதர்சனம் பண்றது என்பதாகவும் பல நினைச்சிட்டு இருக்கும் போது இது பூர்த்தியாக பக்தி வெள்ளம் இது என்பதை ஸ்ரீமத் ராமானுஜர் அழகாக வெளிப்படுத்தினார். அதனாலே நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே ராமாயணத்துல ரொம்ப ஊறி நிற்கிறவர்கள். குறிப்பாக சுவாமி பெரியவாச்சார் பிள்ளையினுடைய வியாக்கியானங்கள்லையும் நம்ம சுவாமி வேதாந்த தேசியனுடைய வியாக்கியானங்கள்லையும் பார்த்தால் ராமாயணம் குட்டி கிடக்கும் பல இடங்களில். அவ நல்லா ஊறி அனுபவிச்சிருக்கா.
அது ஒரு பெரிய ரசம் நமக்கு கொடுத்துருக்கான். அதை நம்ம அனுபவிக்கணும் கட்டாயம். அது இந்த 1000வது திருநட்சத்திரத்தில் நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பரம பாக்கியம், பெருமாளுடைய அனுகிரகம். இந்த ஊர் பெருமாள் ரொம்ப விசேஷமானவர். இவரே ஸ்ரீராமனாக எழுந்தருளி இருந்து வில்லை தாக்கி பகவத் ராமானுஜரை ரட்சணம் பண்ணாங்கிறது நமக்கு நன்னா தெரியும். சுவாமி ஆள வந்தார் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது ராமானுஜருடைய வைபவத்தை கேட்டுட்டு முதல்ல இங்கே பெருமாள் ஸ்ரீராமன் சன்னிதியில், பெருமாள் ராமன் சன்னிதியில் போய் ஒரு சரணாகதி பண்ணி தேவர் வந்து வனத்தில் இளையாழ்வார் ஸ்ரீ ராமானுஜரை காப்பாற்றினது போல அவர் மூலமாக இந்த சம்பிரதாயத்தை நன்றாக காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி பண்ணார் அப்படின்னு குரு பரம்பரையில் இருக்கு. அதே மாதிரி தேவபெருமாள் சன்னிதியிலையும் போய் எஸ்ய பிரசாத கலையா உதிரச்சினோ அப்படின்னு ஆரம்பித்து அவர்கிட்டையும் ஒரு சரணாகதி பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்படி ஆச்சரியமாக ராமாயணம் வளர்த்த பெருமாள், ஸ்ரீ ராமானுஜர் மூலமாக ராமாயணத்தை வளர்த்த பெருமாள், அவர் சன்னிதியிலே அவர் அனுகிரகத்திலே அந்த ராமானுஜருடைய 1000வது வருஷத்திலே நாம் இதை கேட்கிறோம். பெருமாள் ஸ்ரீ ராமாயணம் கேட்டார், ஆனால் அதில் அகஸ்தியருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. செம்பவள திரள்வாய் தன் சரித்தை கேட்டார் அப்படின்னு தானே இருக்கு. தன் சரித்திரத்தை கேட்டார் அப்படின்னு இருக்கு. தன் சரித்திரத்தை தான் கேட்கக்கூடாது. யாரா இருந்தாலுமே என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல தன்னை பத்தி யாராவது சொன்னால் காதால கேட்கக்கூடாது, அது ஒரு தர்மம். ஆனா இங்க பெருமாள் வந்து கேட்டிருக்க, இதை எப்படி கேட்டார் தன் சரித்திரத்தை? அகஸ்தியருக்கு கொஞ்சம் கோபம், அவர் கோபிச்சுட்டே இருக்க ஊர்லன்னு இருக்கார். நம்முடைய சிஷ்யன் போய் இப்படி தன் சரித்திரத்தை கேட்கிறானே அப்படின்னு. பொதுவாக ரெண்டு தர்மம் இருக்கு. ஒன்று மனுஷிய தர்மம் என்னன்னு கேட்டால், தன்னுடைய புகழை யாராவது சொன்னால் அதை கேட்கக்கூடாது, போரும் நிற்குங்கன்னு சொல்லிடணும். பெருமாளை அடுத்தனுச்சுக்கோங்க, அவருடைய சரித்திரத்தை பெருமாள் கேட்கலாம், ஆனால் தாராளமாக கேட்கலாம். தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்தோதாரண பிரியா, அவர் ஸ்தவப்பிரியன்னு பேர் பெருமாள். நிறைய ஸ்தோத்திரம் பண்ண 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 அவருக்கு ரொம்ப இஷ்டமா, நிறைய கேட்பார். விஷ்ணுர்வாக காமயதா புண்ணியஸ்லோகம் ஸ்ருண்வீயா நமா பாபி கீர்த்திராகச்சேதி. ஒரு நாள் விஷ்ணு ஆசைப்பட்டாரா, நான் நிறைய புகழ் எல்லாம் கேட்கணும், என்னை பத்தி நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் நிறைய கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரா. ஆசைப்பட்டு அவர் அதுக்காக ஒரு ஹோமம் பண்ணான் இருக்கு. அது சிரவண நட்சத்திரத்தை குறிச்சு ஹோமம் இருக்கு. அதனால்தான் சிரவண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். சிரவணம் தான் கேட்கறதுன்னு அர்த்தம். பெருமாளுடைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம். சிரவணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா. ஆனால் அந்த நட்சத்திரத்தை குறித்து அவர் வந்து ஒரு இஷ்டி ஒன்று பண்ணி அவர் அதனாலே நிறையா புண்ணிய ஸ்லோக சிரவணம் அப்படின்னு பெயர் இருக்குது. நிறையா புண்ணிய ஸ்லோகங்கள்னா அவரை பற்றி புகழ், புகழெல்லாம் நிறையா கேட்டார் அப்படின்னு வேதத்தில் வருது. பகவானானவர் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் கேட்கலாம், அவருக்கு ரொம்ப இஷ்டமான விஷயம். மனுஷனா இருக்கிறவன் கேட்கக்கூடாது. ஸ்ரீராமன் அவதாரத்திலேயே பெருமாள் ஸ்ரீராமன் மனுஷனாக இருக்கும்போது மனுஷனாக தானே இருக்க, ராவண சம்ஹாரம் முடிஞ்ச உடனே பல தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றாள் பிரம்மா அவனுடைய தலைமையில். நீர் எப்படிப்பட்டவர், நீர் தானே லோகத்தை சிருஷ்டிச்சவர், நீர் தானே மோட்சத்தை கொடுக்கவர் அப்படின்னு அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணான். ஆனா பெருமாள் அதெல்லாம் கேட்கலையாம். அமித மதி விதி விதித கதித நிஜ விபவ ஜலதி பிருஷதலவ அபிகத சதமக ஹுதவக பிதிருபதி நிருதி வருண பவன தனத கிரித முக சுரபதி நுதி முதித. பல தேவர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார். எல்லாம் முடிஞ்ச உடனே பெருமாள் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் மனுஷியன் தானே, என்னை எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்? நீர் தேவாதி தேவனாச்சேனா? இல்ல இல்ல, நான் மனுஷியன், மனுஷியனானவா அப்படிதான் சொல்லணும். பெருசா ஸ்தோத்திரம்லாம் பண்ணா கூட அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லணும். நீ ஸ்தோத்திரம் பண்ணிடுற, உன்னை விட்டு போயிட்டு தான் கேட்போம் நம்மளாம், அப்படி கேட்கக்கூடாதா? ஆனால் இப்ப என்ன பண்ற, பெருமாள் கடைசியில அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்ச தர்மத்தினே செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான் அப்படின்னு தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்கிற. அப்ப அகஸ்தியருக்கு கோபம் வந்து குருன்னு இருக்க. அதுக்கப்புறம் பெருமாள் போய் அவரை போய் சேவிச்சார், ஏன்பா உன் சரித்திரத்தை நீ கேட்கலாமா, நீ கேட்கக்கூடாது,
இது அனர்த்தம்னா வந்து சேரும். தன் சரித்திரத்தை கேட்டா பெரிய அனர்த்தம் வரும். கேட்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் வெறும் சாஸ்திரம் கிடையாது, இது பெரிய அனர்த்தம் நிறைய வந்து சேரும். கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சமயம் அர்ஜுனன் என்ன பண்ணா, தர்மபுத்திரர் மேல அவருக்கு சின்ன கோபம் வந்து அர்ஜுனன். தர்மபுத்திரர் யுத்தத்தை நடுவுல ஒரு நாள் தர்மபுத்திரர் அர்ஜுனனுக்கு போய் வீய ஆரம்பிச்சிட்டார், என்ன யுத்தம் பண்ற நீ, உனக்கு காண்டீபம்னு ஒரு வில்லு ஒண்ணு இருக்கு, இது எதுக்கு வீணா கிடக்கிறது, அதை தூக்கி முறிச்சு போட்டு ஒன்னும் தேவையில்லை, ரொம்ப நாள் ஆச்சு யுத்தத்துல ஒரு பலனும் கிடைக்க காணும், 9 நாள் வரைக்கும் யுத்தத்துல ஒரு பலனும் இல்லை, 10வது நாள் தான் பீஷ்மர் விழற, அதுல இருந்து ஆரம்பிச்சுன்னா யுத்தத்துல ஒரு மாற்றமே வரும், அவர் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட், அதுக்கப்புறம் தான் மாற்றம் வரும், அது வரைக்கும் யாரும் விக்கெட்டே வேலை, இப்போ விக்கெட்டே வேலைன்னா பார்த்து பார்த்து போர் அடிக்கிறது, 9 நாள் யுத்தத்துல ஒண்ணுமே இல்லை. கோபம் வந்து அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனுடைய வில்லை பத்தி நிந்தை பண்ண ஆரம்பிச்ச. அர்ஜுனன் கொஞ்சம் சமாதானப்படுத்தின அப்புறம் அர்ஜுனுக்கு பெரிய கஷ்டம் வந்துடுச்சு, பெரிய கோபம் வந்துடுச்சு, அவன் தர்மபுத்திரன் கொல்ல போயிட்டான். என்னன்னு கேட்டா அர்ஜுன் ஒரு சபதம் ஒன்று எடுத்திருக்கான், ஒரு பிரதிஜை, இந்த காண்டீவத்தை யார் வந்து நிந்தை பண்றாலோ அவளை கொண்டுடுவேன் அப்படின்னு. இது திவ்யமான ஒரு தனுஷு, சாதாரணமானது கிடையாது, நாம கையில வச்சுட்டு இருக்கிற வில் இல்ல, அது விசேஷமானது திவ்யமானது, இதை யார் நிந்தை பண்ணாலும் அவளை வதம் பண்றதா ஒரு பிரதிஜை ஒன்று பண்ணியிருக்கான். அதனால இப்ப தர்மபுத்திரன் நிந்தை பண்ணபடினாலே அவரை வதம் பண்ணிடணும், உடனே கையில அவன் சக்தியை எடுத்துட்டான், ஒரே சலசலப்பாயிடுச்சு. அப்ப கிருஷ்ணன் அங்க வந்தான், என்ன அர்ஜுனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். ஒண்ணும் இல்ல, காண்டீவத்தை யார் நிந்தை பண்ணாலும் நான் கொன்னுடுறேன்னு வச்சிருக்கேன், இப்ப எங்க அண்ணா தர்மபுத்திர காண்டீவத்தை நிந்தை பண்ணிருக்க, என் பிரதிஜையை நான் காப்பாத்தி ஆகணும், அதனால நான் அவரை கொன்னாகணும் அப்படின்னா, அப்ப கிருஷ்ணன் சொன்னான், அவசரப்படாதே கொஞ்சம் நில்லு, ஏன் அவசரப்பட, நான் ஒருத்தன் இருக்கேன் நில்லு, தர்மச்ச பிரபு ரச்சுதான், ஏன் அவசரப்பட கொஞ்சம் நில்லு, என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஓலை ஒண்ணு எடுத்து கொடுத்தா தன்னுடைய இடுப்புலேருந்து, இதை படி அப்படின்னு அதை கையில எடுத்து அர்ஜுன் படிக்கிறான். படிச்சா தர்மபுத்திரரை பத்தியான நிந்தை இருக்கு, இந்த தர்மபுத்திர ஒரு உதவாக்கரை, உபயோகமான சமயத்துல எதையும் செய்ய மாட்டார், இவர் வீரமானவர் இல்ல, கோழைத்தனம் மிக்கவர் அப்படின்னு ஆரம்பிச்சு இவரை பத்தியான நிந்தை எல்லாம் வரிசை ஒரு 100 இருக்கு, இதெல்லாம் கிடுகிடுன்னு வேகமா படிச்சுட்டே வந்தான். அது முடிச்ச உடனே படிச்சு முடிச்சிட்டியான்னா முடிச்சாச்சு, இப்ப தர்மபுத்திரர் கொண்டாச்சு, ஏன்னா ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா அவரை பத்தி நிந்தை பண்ணணும், வேற ஒன்றும் தனியா கொல்ல வேண்டாம், அவரை பத்தி இல்லாததும் கொல்லாததும் சொல்லி லோகத்துல பிரச்சாரம் பண்ணா அதுவே அவரை கொல்றதுக்கு சமானம், அதனால தர்மபுத்திரர் நீ கொண்டாச்சு கவலை இல்லை அப்படின்னு சரி அப்படின்னு எல்லாருக்கும் அப்பதான் சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுன் மறுபடியும் கத்தி எடுத்தான், ஐயோன்னு ஆரம்பிச்சு திருப்பி கத்தி எடுத்தான், ஏன் கத்தி எடுக்கிற அப்படின்னா, இப்ப என்னன்னாலே கொண்டுக்கணும் அப்படின்னா, ஏன்னு கேட்டான் கிருஷ்ணன், தர்மபுத்திரரை யார் நிந்தை பண்றாரோ அவளை கொன்னுடுவேன்னு ஒரு சபதம் பண்ணிருக்கான், இன்னொரு பிரதிஜை, நான் இன்னொரு பிரதிஜை பண்ணிருக்கேன், தர்மபுத்திரரை யார் நிந்தை பண்ணாலும் அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா தயவு பண்ணி நீ என்னென்ன பிரதிஜை பண்ணிருக்கேங்கிறத லிஸ்ட் முதல்ல என்கிட்ட கொடுத்துரு, நான் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன நானே கொன்னுக்கணும், தர்மபுத்திரன் நிந்தை பண்ணியாச்சுன்னா என்ன நானே வதம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணா, இடது பக்கத்துல இருந்து 100 ஓலை எடுத்தான், இதை வச்சுக்கோ இதை படி அப்படின்னா, அந்த ஓலை எடுத்து அர்ஜுனன் படித்தான். அர்ஜுனன் போல பெரிய வீரன் கிடையாது, அவன் பரமசிவன் கேட்டேந்து அஸ்திரத்தை எல்லாம் வாங்கினவன் அப்படின்னு ஆரம்பிச்சு அர்ஜுனுடைய ஸ்தோத்திரம் பூர்த்தியா இருக்கு அதுல, இது மொத்தத்தையும் படித்தான், முடிஞ்சிருக்கா அப்படின்னா முடிஞ்சிருக்கு. அப்போ ஒருத்தன் தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது ஆத்மஹத்தியைக்கு சமானம், தன்னை தானே கொண்டுக்கிறதுக்கு சமானம், இவனை பத்தி இவன் ஸ்தோத்திரம் பண்றது கொல்றதுக்கு சமானம், ஆனா நீ இப்போ ஒன்னையே கொன்னதாச்சு, அதனால இந்த இந்த கதையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சேன்னு ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி ரீதியில ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆத்மஸ்துதி அப்படிங்கிறது இருக்கோ, அது பண்ணக்கூடாது, அது கேட்கக்கூடாது அப்படி இருக்கச்ச, நீ எப்படி கேட்ட அப்படின்னா, அப்பதான் பெருமாள் அழகா சொல்றாரா, உமக்கு தெரியாதது கிடையாது, இந்த ராமாயணங்கிறது என்னுடைய காவியம் இல்ல, காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்யவதமித்யேவ சகார சமகாமுரதஹ
வால்மீகியானவர் ராமாயணத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்போ ராமாயணத்துல ஆரம்பத்தில் அவர் சொல்ற விஷயம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது. இது சீதா பிராட்டியினுடைய சரித்திரம், ராமனுடைய சரித்திரம் இல்ல, சீதா பிராட்டியினுடைய சரித்திரம். அதுதானே நான் கேட்டு இருந்தேன், என் கதையை நான் கேட்கல. ஏன் சீதா பிராட்டியினுடைய சரித்திரம் அப்படின்னா மொத்தமே அதுதான் இருக்கு. ராமாயணம் பூர்த்தியாக பார்த்தோம்னா நமக்கே தெரியும், பாலகாண்டத்திலே முதல்ல சீதா விவாகம் இருக்கு. சீதா விவாகம்னா பெருமாள் போய் இங்கிருந்து போய் தனுர்பங்கம் பண்ணி சீதா விவாகம் பண்ணிட்டாரே தவிர அவர் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சீதா விவாகம் தானே சொல்றோம், ஸ்ரீராம விவாகம் சொல்றது இல்லையா நாமளே. ஆனா சீதா பிராட்டியுடைய விவாகம் தான். இந்த சீதா பிராட்டி யாக பூமியில அவதாரம் பண்ணவர், அதுக்கு ஏத்ததா தான் அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக இவரும் யாகத்துல பாயசத்துல இருந்து அவதாரம் பண்றார். அதனாலதான் இவரை பிறந்த கதை அதுக்காக ஆரம்பம். பெருமாள் யாகத்துல பாயசத்துல இருந்து அவதாரம் பண்ண சொன்னது எதுக்காக தெரியுமோ, சீதா பிராட்டிக்கு ஏத்தவர் இவர், யாக பூமியில அவதாரம் பண்ணவருக்கு ஏத்தவராக இவர் இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த கதையில இருந்து ஆரம்பம். அயோத்தியா காண்டத்துல பார்த்தோம்னா பெருமாள் பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்லி பெருமாள் காட்டுக்கு போனார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீர் காட்டுக்கு போனார்னா நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பதிவிரதா தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக தானும் காட்டுக்கு வர்றார் இல்லையா. அம்மா சீதா சீதே நான் காட்டுக்கு போறேன், 14 வருஷ காலம் காட்டுல இருக்கணும் அப்படின்னா அப்படியா சந்தோஷம், நீங்க காட்டுக்கு போங்க நான் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு வராளியோ. அந்த ஒரு பிரபாவம் ஆரண்ய காண்டத்துல பார்த்தோம்னா சீதா பிராட்டியினுடைய பிரபாவம் இல்ல. சுந்தர காண்டத்துல பார்த்தோம்னா மருந்துக்கு கூட ஸ்ரீராம சரித்திரமே கிடையாது, மொத்தமும் சீதா பிராட்டியினுடைய பிரபாவம் தான். இப்படி ராமாயணம் பூர்த்தியாக பிராட்டியின் பெருமை அப்படிங்கிற சிறையிலிருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றதுண்டு. அதனால அப்படிப்பட்ட சீதையினுடைய சரித்திரம் தான் நான் கேட்டேன் அப்படின்னாரா பெருமாள். அவருக்கும் வசிஷ்டருக்கும் தெரியும், ஏன்னா பெருமாளும் பிராட்டியுமாக சேர்த்து இந்த ராமாயணத்தை உருவாக்கி இங்க நமக்கு கொடுத்துருக்கார், அதை நம்ம கேட்கணுங்கிறதுக்காக. அதனால அவரும் அதை அங்கீகாரம் பண்ணிட்ட. சசமய விகடித சுகடித சகதர்ம சாரிணீக, இந்த சீதா பிராட்டியுடைய சரித்திரத்தை எழுதினவர் வால்மீகி. அவர் வந்து வால்மீகியுடைய முன் கதைன்னு ஒண்ணு இருக்கு புராணங்கள்ல. அவர் முதல்ல சாதாரண வேடனா இருந்து உபதேசம் வாங்கிட்டு மரா அப்படின்னு உபதேசம் வாங்கிட்டு அந்த மராங்கிற மந்திரத்தையே திருப்பி திருப்பி சொல்லி அந்த மராங்கிறது ராம அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அப்ப ராம ராம ராமன் ராமநாமத்துல அவர் நிஷ்டராக இருந்து அவருடைய தபஸ்னாலே மேல ஒரு புத்து ஒண்ணு மூடிட அதுக்கப்புறம் மழையில புத்து கரைய அந்த புத்திலிருந்து வந்தவர் இவர். அப்ப சித்தியோட வர்றார், ராமநாம சித்தியோட, ராமநாம தபஸ்கொள்ளியோ அதனுடைய சித்தியோட அவர் வெளியில வர்றார். அதனால அவருக்கு பிராச்சேதசர் அப்படின்னு பெயர். பிராச்சேதசர்னா வருணனுடைய பிரச்சேதாகன் வருணனுக்கு பெயர், வருணன் மழை பெய்ய அதிலேருந்து வந்தபடினால பிராச்சேதசர் அப்படின்னு பெயர். வல்மீகம் அப்படின்னா புற்று, புற்றிலிருந்து வந்தபடினால வால்மீகி அப்படின்னு பெயர். அப்படி ராமநாம நிஷ்டராக இருந்தவர், ராமநாமத்தையே ஜபிச்சின்னு இருக்கிறவர். ஒரு சமயம் காட்டுல இருந்தபோது ராமாவதாரத்துல பெருமாள் ராமனே நேர வர, இதெல்லாம் ராமாவதாரத்துக்கு முன்னாடி இவர்கள் ஆரம்பம். பெருமாள் ராமன் தண்டகாரண்யத்திலே பல மகரிஷிகளை பார்த்தார் அப்படின்னு சொல்லியோ, அதுல வால்மீகியையும் போய் பார்த்தார் அப்படிங்கிறது ராமாயணத்திலே இருக்கு. வால்மீகி மகரிஷியுடைய ஆசிரமத்தில் போய் அவரையும் பார்த்தார். அப்போ இவர்தான் ஸ்ரீராமன் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருது. இத்தனை நாள் நாமம் மாத்திரம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ரூபமும் தெரியுது, திருமேனியும் செவிச்சார். அப்போ இந்த திருமேனியோடு கூட இந்த திருநாமத்தோடு கூட அவர் தியானம் பண்ண ஆரம்பித்தார். இந்த திருமேனி இந்த திருநாமம் இதோட போதுமா இல்ல இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவாளை பத்தி பரபிரம்மம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதலானதெல்லாம் அவர் ஆசைப்பட்டார். அதுக்காக அவர் நாரதர்கிட்ட போய் கேட்டார் அப்படின்னு இருக்கு. அதே சமயம் பெருமாள் பிராட்டியமா என்ன பண்றா, இந்த வால்மீகி மகர்ஷி மூலமாக ராமாயணத்தை வரவழைக்கணும், ஸ்ரீமத் ராம ஸ்ரீ ராமாவதாரம் முடிஞ்ச உடனேயே ராமாயணம் வரணும் லோகத்துல. அதுக்காக உத்தர காண்டத்துல பெருமாளும் பிராட்டியும் பிரியறாங்க, பிராட்டியை கொண்டு போய் வால்மீகியுடைய ஆசிரமத்துல வைக்கிறார். பெருமாள் இங்க அயோத்தியில இருக்க,
இவா பிரிஞ்சது சுசமய விகடித சுகடித சமய, தானே ஒரு சமயம்னா சங்கல்பம்னு அர்த்தம். தானே சங்கல்பம் பண்ணி பிராட்டியும் பெருமாளும் பிரியறாராம். முன்னாடியும் அப்படிதான் பிரிஞ்சா ராவணன் கூட்டிட்டு போகும்போது, இப்ப தானாகவே பிரிகிறார்கள். பிராட்டி அங்க போய் வால்மீகி ஆசனத்துல கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த ராமாயணம் பண்ணணும் முடியும். ராமாயணங்கிறது சீதாதேவி ஆச்சரியம் தானே, அப்ப சீதாதேவியுடைய அனுபவம் வரணும் அவருக்கு. பண்றவருக்கு ஏதோ காவியம் எழுதி பண்றது மாதிரி இல்லை, அனுபவத்தினாலே வரணும். அப்ப சீதா பிராட்டியினுடைய அனுபவம் அவருக்கு மனசுக்குள்ள நிறைய இருக்கணும். அதனாலே பிராட்டி அங்க பிரிஞ்சு அங்க வால்மீகி ஆசிரமத்துல தங்க, வால்மீகி மகரிஷி போகும்போதும் வரும்போதும் சீதா பிராட்டியை பார்த்துட்டு போறார், வரும்போதும் பார்க்கிறார். எப்படிப்பட்டவர், இங்க வந்து நம்ம ஆசிரமத்துல வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறார். இவருடைய கஷ்டங்கள் எல்லாம் என்ன, இவருடைய தபஸ்தான் என்ன, இப்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பனை படுவதென்றும் கலிநடம் புரிய கண்டேன்னு கம்பராமாயணத்தில் அழகா வருது. ஹனுமான் ஆஞ்சநேயர் அவர் பெருமாள் கிட்ட போய் சொல்லும் போது, சீதையை பார்த்தையா அப்படின்னா, நான் சீதையை பார்க்கல, இப்பிறப்பு என்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பு எனப்படுவதென்றும், அங்க ஒரு நல்ல ஜென்மங்கிறது அங்க இருக்கு, அவதாரம்னா அங்கதான் போய் பார்க்கலாம், பொறுமை அப்படின்னா அங்கதான் போய் பார்க்கலாம், கற்பு அப்படின்னா அங்கதான் போய் பார்க்கலாம் அப்படின்னு அழகா சொல்றார் ராமாயணம். வால்மீகி ராமாயணத்திலேயே வரும், விற்பெரும் தடந்தோல் வீர, இப்படிப்பட்டவர் இருக்கும்போது உனக்கு வீரன் ஒரு பேர் வேறையா, அதுல தோல் வேறையா, அந்த தோல்ல வில்லு வேறையா, இதெல்லாம் தேவையாங்கிறார் உபாலம்பமா பேசுற. அப்படி சீதா பிராட்டியை போகும்போதும் வரும்போதும் பார்க்கும்போதும் இப்படி ஒரு தெய்வம் இங்க வந்து நின்றுருக்கு, அகல்யிக்கு சாப விமோசனம் பண்ண தெய்வம் இப்படி நம்ம ஆசிரமத்திலே வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிற. யோகக்ஷேமத்துக்காக பெருமாளை பிரிஞ்சு பத்து மாச காலம் அங்கே தனிச்சிறையில் விளப்புற்ற பிராட்டி இங்க வந்து நம்ம ஆசிரமத்துல வந்து இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அப்படி பிராட்டியுடைய வைபவத்தை ஒவ்வொருத்தரும் போகும்போதும் வரும்போதும் நினைச்சு 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 அந்த அனுபவத்தினாலே அவர் பண்ணதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். இது ஸ்ரீ ராம அனுபவத்தினாலே வராதான், ஸ்ரீ சீதா பிராட்டியுடைய அனுபவத்தினால்தான் இது வரணுமா, அதனாலே இவர்கள் தனித்தனியா பிரிஞ்சிருக்காரு. அப்படி பிராட்டி பிரிஞ்சு வால்மீகி ஆசிரமத்தில இருக்க, அதனாலே ராமாயணம் பிறந்தது. அதனால்தான் சுவாமி தேசிக நடகா சொல்ற, சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேணாம், பாதுகாத்திர அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். சீதாதேவி எப்படி ஆனவர், வால்மீகி மூலமாக ராமாயணத்தை வரவேற்றாரோ அந்த மாதிரி பாதுகாதேவி எம் மூலமாக பாதுகாசத்தை வரவேற்ற. இத்தம் துவமேவ நிஜ கேதி வசாதகாரி இக்ஷ்வாகுநாத பரிபதவங்கஜயோர் அனன்யா சீயம் பதாவனி மயா சுமகத் பிரபந்தம் சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேண. சீதா பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவர் அன்னைக்கு எப்படி பிரிஞ்சாரோ அந்த மாதிரி பாதுகாதேவி பெருமாள் திருவடி விட்டு பிரியாதவர் அன்னைக்கு பிரிஞ்சு பரதனோடு கூட அயோத்திக்கு வந்தார். சீதாதேவியானவர் எப்படி வால்மீகி மூலமாக அந்த ராமாயணத்தை வரவழைச்சாரோ அந்த மாதிரி அதே பாதுகையானவர் இந்த ரங்கநாதருடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையானவர் என் சிரஸ்ல வந்து உட்காந்து என் பக்கத்துல வந்து இருந்து என் மூலமாக இந்த பாதுகா சாஸ்திரத்தை வரவழைச்சார். சீதா பிராட்டியானவர் கவீஸ்வரனை தன்வசப்படுத்தின்றார். இவர் மகாகவியானவர் ஆதிகவியானவர் சகஜேன கவீஸ்வரேன, சகஜமான கவீஸ்வரர் தான். சகஜன கூட பிறந்தவன் அர்த்தம், கூட பிறந்தவர்னா சீதாதேவி பூமியில தானே வந்தார், யாக பூமியில, வால்மீகியும் பூமியில தான் வந்தார். ஏன்னா புற்றுலேருந்து வந்தபடினால இந்த புற்றுங்கிறது பூமிக்கு காது. பிருத்திவிக்கு சுரோத்திரம் தானே வல்மீகம்ங்கிறது, அதனால ரெண்டு பேரும் பூமியில வந்தவர், அதனால கூட பிறந்தவர். அதனால வால்மீகி யாத்திரை போய் விட்டார்னா எங்கேயோ போய் விட்டேன்னு அர்த்தம் இல்லை, அவருடைய கூட பிறந்தவராக தான் கொண்டு போய் விட்டுருக்காரு வர. அப்ப சகஜமான கவீஸ்வரர் இவர் யாரு, தேசியம் யாருன்னா இவர் சகஜமாவே கவீஸ்வரர், இயல்பாவே இவர் கவீஸ்வரர். இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரண்யா சீயம் பதாவதி, சீதாதேவி தன்னுடைய சரித்திரத்தை வால்மீகி மூலமாக வரவேற்றார், பாதுகாதேவியும் தன்னுடைய சரித்திரத்தை என் மூலமாக வரவேற்றார். மயா சுமகத் பிரபந்தம், ஆச்சரியமான பிரபந்தம், சீதேவ தேவி
சகஜேன கவீஸ்வரேன அழகா சாதிக்கிற. அதனாலே லோகத்துல சாதாரணமானவர்கள் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்றா. பெருமாளும் பிராட்டியும் ஏன் பிரிந்தார்கள், ஏன் ராமண சீதாதேவியை தோஷம் சொல்லி பெருமாளையே தள்ளி விட்டுட்டார், இது பெருமாள் டைவர்ஸ் பண்ணலையான ருத்தர், இந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. இருக்கக்கூடிய ரகசியம், பெரிய ரகசியம், இன்னைக்கும் நாம அனுபவிக்கக்கூடிய ராமாயணத்தை கொடுக்கறதுக்காக இப்படி இவர்கள்லாம் பிரிஞ்சு சீதாதேவி அங்கே இருந்து சீதாதேவியுடைய அனுபவத்தினாலே வால்மீகி அதில் ஊறி தடைச்சு அதனாலே ஆச்சரியமான ஒரு காவியத்தை பண்ணார். அது பண்றது மாத்திரம் இதோட நிக்கலை, பெருமாளுடைய பங்கும் நிறையா இருக்கு இதுல. இப்படி அங்கே இருந்தாரா ஒரு சமயம் வால்மீகி என்ன பண்ணார், அந்த ஸ்ரீராம நாமத்தை கேட்டவர், ஸ்ரீராமனுடைய திவ்ய ரூபத்தை சேவித்தவர், இப்போ சீதா பிராட்டியினுடைய ஆச்சரியமான சரித்திரத்திலே மூழ்கி நிற்கிறவர், அவருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான் தெரியணும், பரபிரம்மம் இவர் தான் முடிவு பண்ணிட்டார், பரமாத்மா இவர் தான் அதையும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இதை தானே முடிவு பண்ணக்கூடாது, இது ஒரு ஆச்சாரியன் மூலமாக கேட்கணும். சத் விஜயானார்த்தம் ச குருமேவா அபிகச்சேத் அப்படின்னு விதி. வேதாந்தார்த்தம் தெரியணும்னா ஆச்சாரியன் மூலமா தெரியணுமே தவிர நானே பார்த்து மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் அது உபயுக்தமாக, அது உபயோகப்படாது, அது விபரீத ஞானத்துக்கு காரணமா இருக்கும். இன்னைக்கு இவனே ஒண்ணு தெரிஞ்சிட்டவன், நாளைக்கு வேற ஒரு விதமா நானே தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அடுத்த விஷயமா ரிசர்ச் பண்ண போயிடுவான். அதனால ஆச்சாரிய சகாசத்திலே தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நியம விதி. நியம விதினா கட்டாயம் இப்படிதான் வந்தாலும் வேற வழி கூடாது. அதனால இதுக்கு நல்ல ஒரு ஆச்சாரியனை தேடி போய் இந்த விஷயத்தை நாம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வால்மீகி மகர்ஷியானவர் அங்கிருந்து கிளம்பி நாரதருடைய சகாசத்துக்கு வர தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இவரும் மகா தபஸ்வி, அவரும் மகா தபஸ்வி, சிஷ்யரும் தபஸ்வி, ஆச்சாரியரும் தபஸ்வியா இருந்தா இப்படி இருக்கணும் பார்த்தோம். லோகத்திலேயே கூட சிஷ்யனுக்கும் ஒரு தபஸ் வேணும், ஆச்சாரியனுக்கும் ஒரு தபஸ் வேணும். ஆச்சாரியனுக்கு என்ன தபஸ் வேணும் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்களில் இவர் ஊறி நின்று சிதராக நின்று ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் அப்படின்னு இவருடைய தபஸினுடைய பிரபாவம் என்னன்னு கேட்டா, இவர் சொன்ன அர்த்தம் அவனுக்கு போய் அழகா போய் பதியும். சிஷ்யனுக்கு என்ன தபஸ் வேணும் அப்படின்னு கேட்டானா, அந்த அர்த்தத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு தபஸ் ஒன்று வேணும், இல்லாட்டா இவர் வேணா போய் கேட்கிற விஷயம் இல்லை. ஆக இவரும் தபஸ்வி, அவரும் தபஸ்வி. தபஸ்வாத்தியாய நிரதம், அது இல்லாம சுவாத்தியாயம் வேதாத்தியனத்துல நிரதரா இருக்கிறவரா நாரதர். தபஸ்வாத்திய, ஏன்னா அவர் தான் சொல்லி கேட்கணும் இந்த அர்த்தங்களே எல்லாம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச, பரிபப்ரச்சன்னா அழகா கேட்டான்னு அர்த்தம், கேட்கறதுல அழகா கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. போய் சேவிச்சு மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்திய அப்படின்னு சொன்னதை இங்க வச்சுக்கோங்கண்ணா, கீழே விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்ணி கேட்கணும். நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்கக்கூடாது, அடியேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். வால்மீகி முனி புங்கவம் கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்த கிருதஜ்ஞஸ்த சத்யவாக்கியோ திருடவிரத சாரித்ரேண சகோ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கஸ்க சமர்த்தஸ்த கச்சைக பிரிய தரிசனஹ. அழகாக கேள்வி கேட்கிற சுவாமி, இப்போ இந்த லோகத்திலே யார் குணவான், நல்ல குணமுள்ளவர் யார், கச்ச வீரியவான் வீரியமுள்ளவர் யார், தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச தர்மஜ்ஞன் யார் கிருதஜ்ஞன் யார் அப்படின்னு ஆரம்பித்து 16 குணங்கள் சொல்லி இந்த 16 குணங்களும் உடையவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த 16 குணங்களும் உடையவர் ஒருத்தர் தான், சந்தேகமே கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அந்த ஆன்சர் வரணுங்கிறத ஒரு கேள்வி கேட்கிறார். அத ரொம்ப வினயத்தோட கேட்கும் போது இப்படி கேட்பார், எனக்கு தெரியும் அது சரிதானா அப்படிலாம் கேட்க மாட்டார், அவர் வாயால கேட்கணுங்கிறதுக்காக. உடனே அவர் சொல்லுவார், இது தெரியாதா, பகவான் நாராயணன் தான் சகல கல்யாண குணங்களோடு பூர்ணமானவன் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சொல்லிருக்கே அப்படின்னா, அவர் பொடி வச்சு கேட்கிற லோகே, இந்த லோகத்துல என்ன ஸ்ரீவிகுண்ட லோகத்தில் இருக்கிற கதை சொல்லக்கூடாது, இந்த லோகத்துல இருக்கிறவர் கதையை சொல்லணும், இந்த லோகத்துல இப்போ இந்த குணங்களோடு கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா,
உடனே பெருமாளே பல அவதாரங்கள்லாம் பண்ணிருக்காரு, அந்த அவதாரங்களை சொல்லிட போறோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிரதம் இன்னைக்கு இருக்கணும், இந்த லோகத்துல இன்னைக்கு இருக்கிறவாள்ல இத்தனை குணங்களும் நிரம்பினவர் யார் அப்படின்னு கேட்டா ராமன் அப்படிங்கிற ஒரு பதில் தான் வரும், வேற பதில் வர முடியாது. அந்த பதில் அவர்கிட்ட இருந்து வரவழைச்சது, அதை கேட்டு தான் தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதை கேட்கிறார். அந்த 16 குணங்களையும் விஸ்தாரமாக சொன்னால் அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், முதல்ல குணவான் அப்படின்னார், குணம் உள்ளவர் யார், குணம் அப்படின்னாலே சௌசீல்ய குணத்துக்கு தான் குணம்னு பெயரா, தயா குணம் இருக்கும் இல்லையோ அதுக்கு தான் குணம்னு பெயர், மற்ற குணங்கள்லாம் ரெண்டாம் பட்சம். தோஷாபவேயுரேது எதி நாமதையே ஸ்வயாவினா பூதாக அப்படின்னார் சுவாமி. பெருமாள் கிட்ட இருக்கிற சர்வஜ்ஞத்துவம் ஞானங்கிறதோ சக்திங்கிறதோ இன்னும் மற்ற குணங்கள் எல்லாம் இந்த தயாங்கிற குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் தோஷம் ஆயிடுவோம். ஒரு உதாரணம் பார்ப்போம், பெருமாள் சர்வஜ்ஞன் எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்போ நாம கோயிலுக்கு போகும்போது என்ன பாவத்தோட போறோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும், எதுக்காக போறோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு ஆபத்து, ஏன்னா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிதி என்று வெளி போய் என்னுள்ளே நான் நிலவர சிரித்தித்தேனே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். கொஞ்சம் கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் போட்டு தொண்டடிப்படையாளர் சொல்லிட்டு போயிட்டார், நானே வெறும வேஷம் போட்டுருக்கேன், திரும்ப எட்டுருக்கேன், வேட்டி உடிச்சுட்டு இருக்கேன், இன்னும் என்னென்ன கையில புஷ்பங்கள்லாம் வச்சுருக்கேன், வாயில மத்த தவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் கள்ளம். கள்ளத்து உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவாறு உணர்வு ஒன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, மொத்தம் வேஷம் போட்டுட்டு இருக்கேன், உள்ள இருக்கக்கூடிய பெருமானம் தெரிஞ்சுக்க முடியல என்னால, உள்ளுக்குள்ள பெருமான் இருக்கான் இல்லையோ அவனை தெரிஞ்சுட்டு அவனை தியானம் பண்ணி இருக்கலாமோ இல்லையோ, அது நமக்காக முடியாது, அந்தரியாமையும் தியானம் பண்ண முடியாது. உள்ள பெருமாள் இருக்கார், அவனுடைய கல்யாண குணங்கள் எதுவும் தெரியாது. வெளியில இருக்கிற அச்சாமூர்த்தியில இருக்கிற பெருமாள் இருக்காரு இல்லையோ, அவரை போய் சேவிச்சாதான் எல்லாரும் இவன் பாகவதன் சொல்வா அப்படிங்கிறதுக்காக வரும். இங்க கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, தொண்டடி குடியாளர் எப்படிப்பட்டவர் அவரே சொல்றாரு, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிதி என்று. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா, நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் இல்லையோ, ஏன்னா நீ உள்ளதானே இருக்க, நீ வெளியில இருந்தா பரவாயில்ல, நானும் உன் கூட தான் இருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள நீ இருக்கிறபடினால என்ன பத்தி உனக்கு தெரியும். அப்ப வெளி போய் என்னுள்ளே நான் இளவர சிரித்தேன், நான் சிரிக்கிறத தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியல. யாரை யார் ஏமாத்தலாம், இவரை ஏமாத்தலாம் அவரை ஏமாத்தலாம், பெருமாள் போய் ஏமாத்த முடியுமா, நான் போய் உன்னையே ஏமாத்துறேன்டே அப்படின்னு சிரிக்கிறாராம். அப்ப பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் இருக்கலையோ அது நமக்கு எதிரானது, ஏன்னா நம்ம பாவம் மொத்தம் அவனுக்கு தெரியும். பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்கலையோ அது நமக்கு எதிரானது, ஏன்னா அவன் அந்த சக்தியினாலே நம்ம என்ன வேணா பண்ண முடியும், இக்கிட்டே வராது போடாது கோயில்ல இருந்து விரட்டி அடிக்க முடியும், ஏங்கடா இங்க வந்துட்டேன், அபராதம் பண்றதுக்குன்னே கோயிலுக்கு வர வேண்டியது, தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடுவான் அப்படிங்கிறது கிடையாது, யார் தூயோமாய் வரான். அப்போ அவனுடைய ஞானமும் அவனுடைய சக்தியும் நமக்கு எதிராக இருக்க அந்த தயான்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த தயனாலே பெருமாள் ஏதோ நம்ம குழந்தை வந்துட்டான் இப்போ வரட்டம்னு பெருமாள் நினைக்கிறாரு இல்லையோ, அதனாலதான் நம்ம குழச்சுட்டு இருக்கோம். பெருமாளுடைய ஞானத்துக்கும் பெருமாளுடைய சக்திக்கும் பெருமை தயனாலே, அதான் சொல்ற ஞானம் சக்தி முதலான குணங்கள்லாம் தய இல்லாட்டா தோஷமாயிடும். அந்த மாதிரி பெருமாளுக்கு குணம் அப்படின்னா தயாதான் குணம், பெருமாள் அந்த தயா குணத்தினாலதான் அவதாரமே பண்ற. இங்க ராமாவதாரத்திலேயே யார் வந்து அவதாரம் பண்றா கழுவு, பக்கத்துல யாராவது அவதாரம் பண்றதுங்க, அதாவது அக்னி இந்திரன் வரணும் குபேரன் பிரஜாபதியில ஒரு அவதாரம் பண்ணலாம் முடியும், ஒருத்தரும் பண்றது கிடையாது, எல்லாம் இந்த பூலோகத்துல கால் எடுத்து வைக்க மாட்டா, ஒருத்தரும் சாக்கடையில கால் வைக்கிற மாதிரி அவளுக்கு பூலோகத்துல கால் வைக்கிறது, நன்னா கவனிக்கணும், நம்ம போய் சாக்கடையில காலை வைப்போமா, தாண்டி போக மாட்டோம். அந்த மாதிரி தேவலோகத்துல இருக்கிறவாள்னா பூலோகத்துல சாக்கடையா பாக்குறா, பூலோகத்துல இருக்கிற நம்மளை எல்லாம் சாக்கடையில நெழியிற புழுவா பாக்குறா, புழுவா குழு நெழியிற மாதிரி நம்ம பாக்குறோம், அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பு, அதை தொட்டாலே நமக்கு அருவருப்பு, நம்ம எப்படி தள்ளி போறோமோ அது மாதிரி அவர்கள்லாம் தள்ளிதான் போறான், கிட்ட வரதே கிடையாது. ஆனா பெருமாள் தான் என்ன பண்றான்னு கேட்டான்னா, என்னுடைய குழந்தைகளை நான் உத்தாரணம் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிய நடகா சாதிக்கிற ரகசிய சிக்காவணியில மாதாவை போல
அம்மாவானால் எப்படி தன் குழந்தை சாக்கடை, யார் சாக்கடைக்குள்ள குழந்தை விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வெளியிலேருந்து கத்தலாம், ஐயோ குழந்தை விழுந்துட்டு குழந்தை விழுந்துட்டு, ஆனா அம்மாவா இருக்கிறவர் பட்டுரு தானும் சாக்கடைக்குள்ளே இறங்கி அந்த குழந்தையை தூக்கி வைக்கிற மாதிரி பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய பிரஜைகள் இங்க தவிக்கிறாரேங்கிறதுக்காக தானும் இங்க வந்து அவதாரம் பண்ணி, அப்ப என்னென்ற யோனியுமாய் பிறந்தா இனிய ஒரு தலைவா, எத்தனை அவதாரம் பண்ற, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை, நமக்கு இங்க என்ன இருக்கு, பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு, இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா அப்படிங்கிற, நீ எதுக்காக அவதாரம் பண்ண அப்படின்னா, நாம இங்க கீழே வந்து பிறந்திருக்கோமோ இல்லையோ, இந்த பிறக்க கூடாது நாம அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து பிறக்கிறான், நீ இனிமே பிறக்க வேண்டாம், உங்களை நான் உத்தரணம் பண்றேன்னு பெருமாள் வந்து பிறக்கிறான். அப்படியாக பெருமாள் தானே இங்க வந்து அவதாரம் பண்றாரு, யாரும் அவதாரம் பண்றது இல்லையோ, இப்ப பெருமாள் மாத்திரம் இது அருவறுப்பு இல்லையா, அவர் மாத்திரம் இங்க வந்து பிறக்கலாமா அப்படின்னா, கொஞ்சம் கூட அருவறுப்பே பார்க்கறது கிடையாது, ரொம்ப வாத்சல்யத்தோடு கூட என் குழந்தைகள் இருக்கிற இடம் அப்படின்னா ரொம்ப வாத்சல்யத்தோடு அங்கே வந்திருக்கார், நேசம் செய்து உரைகின்றானே அப்படின்னு ஒரு திருவனந்தபுரம் பாட்டுல, வாசமே கமழும் சோலை வயலனி அனந்தபுரம், நேசம் செய்து உரைகின்றானே நெருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. அந்த அனந்தபுரத்துல பத்மநாப பெருமாளை பார்த்து பக்கத்துல தேவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவர்கள்லாம் கேட்கறாளா, இங்க போய் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நெக்கமா இல்ல உனக்கு, கூச்சமா இல்ல, இந்த சாக்கடையில வந்து இருக்கீரு அப்படின்னா, பெருமா ஹிஹிஹி எனக்கு ஒண்ணு தெரியலையேங்கிறாராம், என் குழந்தைகளோட நான் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற, அது பெயர் வாத்சல்யம் அப்படின்னு பெயர், வாத்சல்யம்னா குழந்தைகளுடைய தோஷங்கள்லாம் தெரியாது, யாருக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, பகவான் நமக்கு அம்மாவானபடியினாலே அவனுக்கு தெரியாது, தாயும் நீயே தாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்றடித்தலின், உறவும் நீயே துறவாதொழிதலின், உற்றதும் நீயே நிற்பின்பின்மையின், நமக்கு தாயாக தந்தையாக உறவாக எல்லாவாகவும் பெருமாள் தான் இருக்க, மற்ற பேர்லாம் அவளுக்கு நமக்கு என்ன உறவு, இந்திரனோடு நமக்கு என்ன உறவு, சந்திரனோடு என்ன உறவு, ஒரு உறவும் கிடையாது, அவள் எட்டி பார்க்கறதே கிடையாது, எப்போது யாகத்தில் பிரசாதம் கொடுத்தா வந்து வாங்கிட்டு போலாமா பார்ப்பான், அதோடு சரி, ஆனால் உறவு இவர் தானே, ஆனால் இத்தனை உறவு வச்சிருக்கவர் சகலவித பந்துவாக இருக்கக்கூடியவர், அவர் பிரஜைகளை காப்பாற்றுற கணக்கில் வந்து அவதாரம் பண்றாராம் வாத்சல்யத்தினாலே, அப்ப அம்மாவுக்கு குழந்தையினுடைய தோஷங்கள் எல்லாம் எப்படி தெரியாதோ, குழந்தையுடைய சரீரத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் எப்படி தெரியாதோ அந்த மாதிரி அவருக்கு தெரியாது, பெருமாளுக்கு இது தெரியாது, நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள் லோகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் ஒண்ணு தெரியாது, அதான் குணவான், அப்படி அந்த குணத்தோடு கூட அவதாரம் பண்ணவன் யார் அப்படிங்கிறது தான் குணவான் அப்படிங்கிற, இதே மாதிரி 16 குணங்கள் சொல்ல ஆரம்பிச்சா விஸ்தாரமாகும், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்ய வாக்கியோதவிரத சாரித்ரேண கோயுக்த சர்வபூதேஷு கோஹித ஆத்மவான்கோச்சிதக்ரோதாத்யுதிமான்கோனசூயகஃஸ்யவிப்யதிதேவாஸ்யஜாதரோஷஸ்யசம்யுகேஏதத்திச்சாம்யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஜ்ஞாதும் ஏவம் விதம் நரம். மகர்ஷே நாரதரே, உம்மை தவிர வேறு யாருக்கு போய் நான் கேட்பேன், நீர்தான் இதுக்கு விஷயம் தெரிஞ்சவர், ஞாத்தும் ஏவம் விதம் நரம், இப்படி ஒரு நரனை சொல்லணும், நாராயணன் சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட நரனை யார் சார்ந்தது சொல்லணும் அப்படின்னு கேட்டார். ஸ்ருத்வா சைத த்ரிலோகஜ்ஞஹ வால்மீகேர் நாரதோ வச்சஹ ஸ்ரூயதாம் இதி சாமந்த்ய ப்ரஹிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீதி, இப்படி யார் கேள்வி கேட்பான் காத்துருக்கார் நாரதன், கேட்டா உடனே சொல்லணுங்கிறதுக்காக, அவரும் அதுவும் கல்யாண குணங்களை சொல்லி சொன்னார் இல்லையா, அதனால பகவோ துர்லபாத்தைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷ்யாம் யகம் புத்வா, சொல்றேன் கொஞ்சம் இரும் அப்படின்னா, கொஞ்சம் இரும் சொல்றேன், ஏன் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா, அந்த கல்யாண குணத்திலே மூழ்கினான் ஆகிட்டுங்கிற பிரிவாட்சம் இல்லை, அதெல்லாம் சொல்றேன், அந்த குணங்களை எல்லவா சொல்லியிருக்கார், என்ன ராமாயணம் கதை சொல்லும் அப்படின்னா உடனே சொல்லிட்டு போற விஷயம் இல்லை, அந்த குணங்களை சொன்ன உடனே சீராவளுடைய குணங்கள்ல அப்படியே மூழ்கி போனவர்
உனே வச்சியாம் யகம் புத்தம், கொஞ்சம் என்ன நானே தெரிஞ்சுக்கிறேன், ஆ என் நிலைமையில இல்லை, ஸ்ரீராமன் கிட்ட மூழ்கி போனான், கொஞ்சம் என் வசத்திலே வந்து நான் சொல்றேன். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராகோ நாம ஜனை ஸ்ருதா நியதாத்மா மகாவீரியோ துதிமான் திருதிமான் வசி. ஒரே வரையில விடை சொல்ற, இக்ஷ்வாகு வம்சத்திலே ராமன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னும் சில விட்டு போன குணங்கள்லாம் இவரும் சேர்த்து சொல்றார். நியதாத்மா மகாவீரிய ஜுதிமான் திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹனஹா விபுலான் சகன் ஆரம்பிச்சு இவரும் அநேக குணங்களை சொல்ற. ராமாயணம் மொத்தமும் குணம்தான், தாவக குண கிராமாய ராமாயணம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். குணங்கள் மொத்தமும் இருக்கிறது ராமாயணத்துல, குண அனுபவம் பண்ண வேண்டிய இடம் இது. அப்போ இப்படி மொத்தத்தையும் சொல்லி ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை பூர்த்தியாக சொன்னார் நாரதர். ஸ்ரீராம சரித்திரத்தை வால்மீகிக்கு முதல்ல சொல்ல அப்பா அவர் கேட்டார், அதுக்குதான் சங்கேப ராமாயணம் அப்படின்னு பெயர். 100 ஸ்லோகம் இருக்கு, இதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல முதல் சர்க்கம் இது. ஆச்சரியமான விஷயம், ஸ்ரீராமாயண சரித்திரம் மொத்தமும் வால்மீகி கேட்டது அதுல அப்படியே அழகா இருக்கு. ஏதது ஆச்சியானமாய் ஆச்சரியமான ஒரு ராமாயணம், இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எப்படே ராமச்சரிதம் சர்வ பாபை பிரபுச்சதே. இதுக்கு ஒரு தனி பலஸ்துதி போட்டார். இந்த முதல் சங்கத்துல இந்த நாரத ராமாயணம் இருக்கொல்லியோ, இது ரொம்ப பவித்திரமானது, பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியது, புண்ணியம் வேதைச்ச சம்மிதம்ங்கிற வேதங்களுக்கெல்லாம் சமானமானதான். அழகா சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு இதுக்கு. வேதேன சம்மிதம் அப்படின்னா ஒரு வேதத்துக்கு சமானம் அப்படின்னு அர்த்தம். வேதைச்ச சம்மிதம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையோ, அப்ப எல்லா வேதங்களுக்கும் சமானம் அப்படின்னு ஆச்சரியம். இப்ப சுவாமி தேசி அழகா சாதிக்கிறார், 4 வேதங்கள் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கும் ராமாயணம் அப்படின்னு. 4 வேதத்தையும் சேர்த்து வச்சா அதுக்கு சமானமா ஸ்ரீமத் ராமாயணம் நிற்குமா, அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் இருக்கு. நீ எத்தனையோ பிரபாவம் ராமாயணத்துடைய பிரபாவத்தை தேசின்னு சொல்லி கேட்கணும். 100 இடத்துல அழகா சாதிக்கிறார். இந்த பாதுகாசேஷன் சாதித்தாரு இல்லையோ, அப்போ அதுல ஒரு சம்சயம், பாதுகையை பத்தி வேதத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு கேள்வி கேட்டான். சில பேர் என்ன வேதத்துல சொன்னாதான் ஒத்துப்பேன். ரொம்ப நாளா இந்த அத்தியாவதாரத்தை பத்தி வேதத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காங்க, பின்னாடி ஆழ்வார்கள் தானே கல்பிச்சு இந்தியில கேட்டுருவா சில பேர். அதுக்கு ஹிஸ்டரிங்கிறத அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்பான். அந்த மாதிரி பாதுகா பிரபாவத்தை பத்தி ராமாயணத்துல இருக்கே தவிர வேதத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டானா, சுவாமி தேசி 3 சமாதானம் கொடுத்துருக்காரு அதுக்கு. பாதுகாசாஸ்திரத்துல முதல் சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா, எப்ப ராமாயணத்துல இருக்கோ அப்ப கட்டாயம் வேதத்துல இருக்கு, ஏன்னா வேதத்துல இருக்கிறதா ராமாயணத்துல வரும், இது வேதத்துக்கு உபபிரமணம் இது. இல்லையே அப்படின்னா நீ எவ்வளவு அத்தியனம் பண்ணிருக்க, நான் எதிர்வேதத்துல, எதிர்வேதத்துல எந்த எதிர்வேதம்னா கிருஷ்ண எதிர்வேதம், கிருஷ்ண எதிர்வேதத்துல எந்த சாகை அப்படின்னா தைத்திரிய சாகை, தைத்திரிய சாகை மாத்திரம் அத்தியனம் பண்ணி இல்லையேன்னு சொன்னா என்ன அர்த்தம், எத்தனை வேதம் இருக்கு அனந்தாவை வேதாக, எத்தனை வேதம் இருக்கு, ருக்வேதத்துக்கு 100 சாகை இருக்கு, சாமவேதத்துக்கு 1000 சாகை இருக்கு, எல்லாம் எங்கெங்கோ லோக லோகாந்தரங்கள்லயும் கொட்டி கிடக்கிறது, அதுல ஏதோ ஒரு மூலையில படிச்சுட்டு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இருக்கு, இருக்குன்னு எப்படி தெரியும்னா அதான் ராமாயணத்துல இருக்கு, வேதத்துல இல்லாட்டா ராமாயணத்துல வராது, அதனால இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு சமாதானம். 2வது சமாதானம் அப்படின்னு சில பேர் ஒத்துக்க மாட்டா, அவாளுக்காக என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டா, வேதத்திலேயே இருக்கு, எங்க இருக்குன்னா ஒழிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு. உதாரணமா சீதா பிராட்டி பெரும் பிராட்டியா இருக்கார் அருள்யோ, லக்ஷ்மி பிராட்டியா, அவர் வந்து ஜெகத் சிருஷ்டி பண்றார், பெருமாள் ஜெகத் சிருஷ்டி பண்ணும்போது இவரும் கூட இருந்து ஜெகத் சிருஷ்டி பண்றார், பெருமாள் மோட்சம் கொடுக்கும்போது இவரும் கூட இருந்து மோட்சம் கொடுக்கிறார், பெருமாளுக்கு என்னென்ன பிரபாவம் உண்டோ மொத்த பிரபாவம் இவருக்கும் இருக்கு, ஆனால் அது வேதத்துல இல்லையேன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. வேதத்துல சொல்லலையே, வேதத்துல பெருமாள் சிருஷ்டி பண்றார் அப்படின்னு தான் இருக்கு, தாயார் சிருஷ்டி பண்றாருன்னு இல்லை, பெருமாள் மோட்சம் கொடுக்கறாருன்னு தான் இருக்கு, தாயார் மோட்சம் கொடுக்கறாருன்னு இல்லை, வேதத்துல சொல்லலையே, பெருமாள் தானே சொல்லியிருக்காரு, ஏகோகவி நாராயண ஆசீத்து அப்படின்னு தானே சொல்லியிருக்கு, முதல்ல நாராயணன் தான் இருந்தார் அப்படின்னு, அவர் தான் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு தானே பல உபநிஷத்துல சொல்லியிருக்கு. லக்ஷ்மி பிராட்டியை பத்தி சொல்லலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஒரு சமயம் மடப்பள்ளி ஆச்சான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியன்
பகவத் ராமானுஜர்கிட்ட ஏகாந்தத்தில் இந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்றார். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதுக்கு என்ன சமாதானம் அப்படிங்கிறத கேட்கும்போது, அப்போ ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை என்னன்னு கேட்டால், எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை. எங்கெங்க பெருமாள் சொல்லியிருக்கோம் அங்கெல்லாம் பிராட்டியும் சொன்னதா தான் அர்த்தம், ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு அர்த்தம். அது ஒரு வழக்கம் வேதத்தில், எப்பவுமே தனியாக ஒருத்தர் மட்டும்தான் சொல்லுவோம், ஆனால் ரெண்டு பேரையும் சேர்த்து தான். உதாரணம், பிராமணோ வசந்தா பிராமணோ அக்னிமாத தீதா அப்படின்னு இருக்கு. வசந்தத்தில் பிராமணன் அக்னி ஆதானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்போ பிராமணன் மாத்திரம் இல்லை, பிராமணனும் அவனுடைய பத்னியும் அர்த்தம் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கான் மீமாம்சா சாஸ்திரத்தில். ரெண்டு பேருமா சேர்ந்து அக்னி ஆதானம் பண்ணணும், ரெண்டு பேருமா சேர்ந்து அக்னிஹோத்திரம் பண்ணணும், ரெண்டு பேருமா சேர்ந்து யாகம் பண்ணணும், ரெண்டு பேருமா சேர்ந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணணும் கூட அப்படிதானே, அந்த அம்மா கூட இருந்து அவர் தீர்த்தம் சேர்க்கிறார், இவர் தானம் பண்ணுறார், அப்படிதானே வரும். அப்போ வைதிக கர்மங்கள் எதுவானாலும் ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுறார் அர்த்தம். அயோத்யோ வா ஏஷா யோ பத்னிகா, பத்னி இல்லாட்டா இவன் யாகம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் வேதத்தில் சொல்லிச்சு ஒருத்தர் தான் சொல்லும், ஆனால் ரெண்டு பேரையும் சொன்னதாக வச்சுக்கணும் அப்படின்னு மொத்த சாஸ்திரத்திலையும் எழுதியிருக்கான், மீமாம்சா சாஸ்திரத்திலையும் எல்லாத்துலையும் எழுதியிருக்கான். இது வேதத்தினுடைய வழக்கம். மனுஸ்மிருதியில் சொல்கிற தம்பத்தியோ சகாதிகாரா அப்படிங்கிறார், ஆபஸ்தம்பர் சொல்கிறார் பாணிகிரகாத்து சகத்வம் கர்மசு அப்படிங்கிறார். இதை தான் சீதா பிராட்டி சொல்கிற ராமாயணத்தில், பெருமாள் இருந்து அம்மா நான் காட்டுக்கு போறேன், நீ இங்கே இருந்துட்டு அப்பாவுக்கு சுசூஷையெல்லாம் பண்ணிட்டு என்னை காட்டுக்கு போக சொல்ற அப்படின்னா, அப்போ சீதா பிராட்டி சொல்றார் இது என்ன வேடிக்கையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, இது எந்த காலத்து தர்மம், இது என்ன கலியுகத்து தர்மமா, உம்ம காட்டுக்கு போன்னு சொன்னா என்னையும் போன்னு சொன்னதா தானே அர்த்தம் அப்படின்னா, என்ன தனியா சொல்ல வேண்டாமே, ஏன்னா சகாதிகாரா. மனுஸ்மிருதியில் மனு என்ன சொன்னார் தெரியுமோ, ஒரு சொத்து அப்படின்னா இவருடைய பேரில் சொத்து இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் தான் சொத்துல பங்கு உண்டுன்னுட்டேன். இப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் வருது. ஆ, யார் பேரில் இருக்கோ, உங்கள் பேரில் இருக்கா, மாமி பேரில் இருக்கான்னு கேட்கலாம். முன்னாடிலாம் அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது தான் எந்த சொத்துமே இருக்க முடியும். புண்ணியம் உட்பட ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சதாக தான் இருக்க முடியும். அப்படி தம்பத்தியோக சகாதிகாரகான் இருக்கிறது சாமானிய சாஸ்திரம் இது. அதனாலே பெருமாளை சொன்னால் பிராட்டியும் சேர்த்து சொன்னதாக தான் அர்த்தம், எம்பெருமாளை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான் என்று எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். அப்போ பிராட்டியும் சொல்லியிருக்குன்னு தான் வச்சுக்கணும். திரு அஷ்டாட்சரம் இருக்கு, துவயமந்திரத்திலே ஸ்ரீமத் அப்படின்னு பிராட்டியை சொல்லியிருக்க, அஷ்டாட்சரத்திலே ஸ்ரீமத்தின் பிராட்டியினுடைய திருநாமம் இல்லையேன்னு சொல்லக்கூடாதான், அங்கேயும் சொன்னதாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லா ஆச்சாரியாலுமே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் மொத்த பேருமே. அதனால எப்போ பெருமாளுடைய திருவடியினுடைய பிரபாவம் இருக்கோ வேதத்துல, அப்ப பிராட்டியுடைய பிரபாவம் இருக்குன்னா அர்த்தம். தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு சொன்னா பிரபாவம் சொன்னா பிராட்டியும் சேர்த்து சொன்னதான் அர்த்தம். அப்ப அதே மாதிரி பெருமாளுடைய திருவடியுடைய பிரபாவத்தை சொன்னால் பாதுகையினுடைய பிரபாவத்தையும் சொன்னதான் அர்த்தம். ஏன்னா பாதுகைங்கிறவர் பிராட்டி மாதிரி, திருவடிங்கிறவர் பெருமாள் மாதிரி, அது பல இடத்துல தேசிய நிரூபணம் பண்ற. அதனால பாதுகையும் சொன்னதாதான் அர்த்தம், சொல்லலைன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. இதை நிரூபணம் பண்ணணுங்கிறதுக்காக தேசிகனே அழகா ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். தத் விஷ்ணோ பரமம் பதத்ரயுகலம் அப்படிங்கிற தத் விஷ்ணோ பரமன் மந்திரத்தை எடுத்துட்டு பாதுகைன்றார். தத் விஷ்ணோ பரமம் பதம் தானே சொல்லணும், அங்க வரைச்ச பாதுகைன்னு சொல்லிட்டார். ஏன்னா வேதத்திலேயே சொல்லியிருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக. ஆக வேதத்துல திருவடி சொன்னால் அப்ப பாதுகையும் சொன்னதா அர்த்தம். இது ரெண்டாவது சமாதானம். மூணாவது சமாதானம், இப்படியும் திருப்தி இல்லாதவனுக்காக ஒரு சமாதானம், என்ன இப்போ வேதத்துல சொல்லல ராமாயணத்துல சொல்லியிருக்கு அவ்வளவுதானே, நீ ராமாயணத்தை நம்புறியா இல்லையா அப்படின்னா ஒத்துண்டு போய் உனக்கு வேதத்துல சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன அப்படின்னு. அதுதான் தத்தாதிருஷ்டம் ஜாகர்த்தி தற்பாதுகே தத்தாதிருணாய ராமாயணம் திஷ்டந்து ஸ்ருதயா, வேதமெல்லாம் இருக்கட்டும் அதை ஒத்துடுங்கோ, ராமாயணத்துல சொல்லிருக்கா இல்லையா, பல வேதங்களுக்கு சமானமான ராமாயணமாச்சு அதில் சொல்லியிருக்கேங்கிறார். அதனால வேதைச்ச சம்மிதம், எத்தனை வேதங்கள் சேர்த்து வச்சாலும் அதுக்கு சமானமாக ஸ்ரீமத் ராமாயணம் நிற்குமா. அதனால்தான் தெரியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமேன்னு சொல்கிற மாதிரி வேதத்தில் புரியாத விஷயங்கள்லாம் நமக்கு ராமாயணத்தில் புரிய வரும். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எப்படே கிராமச்சரிதம் சர்வபாவை பிரமுச்சியதே
இந்த ராமச்சரித்திரத்தை யார் பாராயணம் பண்றாலோ அவளுக்கு சர்வபாபத்திலிருந்து விமோச்சனம் வரும். ஏததாச்சியானமாயுஷ்யன் படம் ராமாயணம் நர சபுத்திர பௌத்திரா சகனா பிரேத்தியஸ்வர்கே மகீயதே அப்படின்னு ஆச்சரியமான ராமாயணத்தை நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ண வால்மீகி அது அப்படியே மனசில் நினைச்சுண்டு அந்த நினைவிலேயே மூழ்கின்னு இருக்க, ஏற்கனவே ராமநாமமாச்சு, ராமனுடைய திருமேனி ஆச்சு, சீதா பிராட்டியனுடைய அனுபவம் ஆச்சு, இப்ப நாரதர் உபதேசம் பண்ண ராமாயணமும் ஆயிடுச்சுன்னா அவருக்கு சந்தேகமே கிடையாது, சாட்சாத் ஸ்ரீராமன் அவதாரம் பரபிரம்மம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக தெரிஞ்சு போச்சு. இதே நினைவிலேயே மூழ்கிண்டு அப்படியே தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர, சீதா பிராட்டி இருக்கிற ஆசிரமத்துக்கு வர, மறுபடியும் சீதா பிராட்டியை பார்த்து அந்த நினைவிலேயே மறுபடியும் மூழ்கி இருக்க, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அந்த நினைவே அவருக்கு எப்பவும் இருக்கிறச்ச, ஒரு நாள் வால்மீகி மகர்ஷியானவர் மாத்தியானிக ஸ்நானத்துக்காக நதிக்கு கிளம்பி போற, கூட அவர் பின்னாடி பரத்வாஜர் போற, பரத்வாஜர் இவருடைய சிஷ்யர், வால்மீகியனுடைய சிஷ்யர், ஒரு கலசம் ஒண்ணு, அந்த கலசத்தை பரத்வாஜர் கையில கொடுத்துருக்கார், இந்த கையில வச்சுக்கோ நீ எடுத்துன்னு வா பின்னாடி, முன்னாடி வால்மீகி போனோம் பின்னாடி பரத்வாஜர் நடந்து வர, ஆச்சாரிய அனுவர்த்தனம் அப்படின்னு பெயர். தஸ்மாச்சேயாகும் சம்பாபியான் பச்சாதன் வேதி அப்படின்னு வேதம், பெரியவா போனானா பின்னாடி போனவா, அது ஒரு தர்மம், முன்னாடி பெரியவா போனானா விடுதலை அதிக்கிரமிச்சுண்டு ஓடி போய் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு அவர் பின்னாடி போறேங்கிறத காட்டலாம், அவ போறாங்கிறத தெரிஞ்சுடனே கை கூப்பிட்டு அவர் பின்னாடி கொஞ்ச தூரம் நடந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தர்மம் அப்படின்னா. தஸ்மாச்சேயா, ஏன்னா அவர் பெரியவர் நான் சின்னவன்கிறத காமிக்கிறதுக்கு, அந்த பாவத்துல அடியேங்கிற பாவத்துல இருக்கிறதுக்கு இது ஒரு வழி, அதனால அவர் பின்னாடி கை கூப்பிட்டு போனோம். பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, விஸ்வாமித்திர பின்னாடி போன, இந்த இடத்துல ராமாயணத்துல பெருமாள் இதை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறார், விஸ்வாமித்திரருக்கு ஸ்ரீராமனை பத்தி நல்லா தெரியும், இவர் அவதாரங்கிறது நல்லா தெரியும், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படிங்கிறார், எனக்கு ராமனை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு, ஸ்ரீராமன் பரபிரம்மங்கிறது தெரியும், தெரிஞ்சுட்டு தான் இந்த ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணையும் அழிச்சுட்டு போறார் பெருமாள், ஆனா பெருமாள் இப்ப மனுஷ பாவனையில இருக்கிறபடினால ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்கிறபடினால விஸ்வாமித்திரர் போகும்போது பின்னாடி போறார் அனுச்சரம், பிரபுர் அனுசரித்தம் விஸ்வாமித்ர பிளவங்க பதிஸ்ததா அப்படிங்கிற சுவாமி தேசிக அழகா ஒரு விஷயம் கேட்கிற, நீ விஸ்வாமித்ர பின்னாடி நடந்து போனேன் அப்படின்னா அதுல ஒரு தர்மம் எனக்கு புரியுது, ஆனால் கிருஷ்ணந்தையிலே சுக்ரீவன் பின்னாடி போனீரே இது என்ன தர்மம் புரியலையேங்கிறார், அழகா ஒரு கேள்வி கேட்டார், ஒரு குழந்தை பின்னாடி போனீரே இது என்ன தர்மம், பிரபுர் அனுசிருத்தம் விஸ்வாமித்ர பிளவங்க பதிஸ்ததாம் பிருகுபதி தபோலூனம் திருஷ்டி ககஷதட்சிணா ஜயதி ஜலிதோத்ங்கா விருத்தி தசாச்சரி போரிதி, என் பின்னாடி வானு கூட்டுன்னு போறான் கிஷ்கிந்தைக்கு, ரிஷ்யமூகத்திலிருந்து கிஷ்கிந்தைக்கு கூட்டுன்னு போறான் சுக்ரீவன், என் பின்னாடி வா ஃபாலோ மீன்னுட்டோம், என்ன பண்றது, நான் வழி பண்ணே ஃபாலோ மீன் சொல்லிட்டு சுக்ரீவன் முன்னாடி போறான், பின்னாடி வில்லு எடுத்துட்டு வாலி வதம் பண்றதுக்காக பெருமாள் பின்னாடி போறார் அப்படின்னா லக்ஷ்மண பெருமாளுக்கே ரொம்ப கஷ்டம், ஏஷ தத்வாச வித்தானி பிராப்யச உத்தமம் யசஹ ராகவஹ, எப்படிப்பட்டவர் சக்கரவர்த்தி துர்குமாரா இருக்கிறவர், லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி, லோகநாதனாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு அநாதையா இருந்து கடைசியில சுக்ரீவன்கிற குரங்க பிடிச்சது, அப்பா நீதான் என்னுடைய நாதன் அப்படின்னு பின்னாடி போறாரன்னு அழுதுண்டே போறாராம் லக்ஷ்மணன் பின்னாடி, லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி, அது ரகசியம் இருக்கு, அதுல பெரிய ரகசியம் இருக்கு, தேசிகன் கேட்டிருக்காருன்னா ரகசியம் இல்லாம ஒரு ஸ்லோகம் பண்ண மாட்டார், என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான்னா அந்த சுக்ரீவன் பின்னாடி பெருமாள் போறாரு ஐயோ, அது ஆஸ்திரித்த வத்சலன், எப்படி ஆனால் இங்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆழ்வார் பின்னாடி போனாரோ அப்படி விதேயாத்மாவாக போறவர், பக்தர்களுக்கு நான் கட்டுப்பட்டு அவா பின்னாடி நான் போறேங்கிறவர் பெருமாள், விஜிதாத்மா விதேயாத்மான்னு திருநாமம் இல்லையா பெருமாளுக்கே சகஸ்திரநாமத்தில், விஜிதாத்மா விதேயாத்மாவா, இவ விதேயரா இருக்கிறவர், யாருக்கு விதேயர் அப்படின்னு கேட்டா
ஆசிரியர்களுக்கு விதே. அவர்கள் சொன்னா அவ பின்னாடி போறார், அவன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளா போற மாதிரி. இன்னைக்கு சுக்ரீவன் வந்து சரணாகதி பண்ணிட்டானோ இல்லையோ, அதனால அவன்கிட்ட தன் மொத்தத்தையும் எழுதி கொடுத்தவர் பெருமாள் ஆன அப்படினாலே சுக்ரீவன் பின்னாடி வா நட எம்பால் அப்படின்னா பின்னாடியே நடந்து போறாராம் பெருமாள். அப்ப ஈஸ்வர பாவனை ஆச்சித பரதந்திரத்தோடு கூட பெருமாள் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது அங்கே தெரியுது. விஸ்வாமித்திர பின்னாடி போகும்போது என்ன கேட்டா, மனுஷ்ய தர்மம், மனுஷருக்குங்கிற பெரியவாள் பின்னாடி போகணுங்கிறது உயர்ந்த ஒரு தர்மம், ரொம்ப பெரிய தர்மம் அது. அதனாலதான் நம்ம சூடி கொடுத்த நாச்சியா இருக்காரோ இல்லையோ, அவர் வந்து கிருஷ்ணன் கிட்ட போய் சரணாகதி பண்ணி திருப்பாவை நோன்புன்னு ஒரு வியாஜம், அந்த வியாஜத்தினாலே ஒரு சரணாகதி பண்ணி ஆச்சரியமான ஒரு பலன் கேட்க போறார். அப்ப கிருஷ்ணன் கேட்டானா, நீங்களா எந்த தர்மம், உங்களுக்கு என்ன தர்மம், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டானா, அதுக்கு ஆண்டாள் அருளி செய்கிறார், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு. ஒரு அறிவுமே இல்லாத ஆயுர குலத்துல வந்து நாங்க பிறந்திருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. எங்க கிட்ட போய் உனக்கு என்ன தர்மம், உனக்கு என்ன ஞானம்னு கேட்டியானா என்ன அர்த்தம், என்ன தர்மம், எங்களுக்கு என்ன தர்மம் தெரியும், நாங்க பிறந்த குலம் அப்படியா, நாங்க என்ன தர்மம் தெரிஞ்ச குலத்துல பிறந்தோமா இல்ல ஞானம் கிடைக்கிற குலத்துல வந்து பிறந்தோமா, அறிவே இல்லாத அறிவு ஒன்றும் இல்லாத அறிவு ஒன்றுமே இல்லாத ஆய குலத்துல பிறந்திருக்கல எங்களை பார்த்து உனக்கு என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டா உனக்குதான் அறிவு இல்லைன்னு இருக்கும். இன்னும் எங்க கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கலாமா, யார்கிட்ட எதை கேட்கணும், ஒரு வியவஸ்தை இல்ல. நம்ம போறோம் வச்சுக்கோங்க, கோயில்கள்ல போனோம்னா பெருமாளை சாட்சா்காரம் பண்ண மகரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊர்ல போனா மார்க்கண்டேயர் அப்படின்னு மகரிஷி, திவாகரர் அப்படின்னு மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், திவாகர் மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், இந்த மகரிஷிக்கு பிரத்யக்ஷம்னா அவெல்லாம் எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி பெருமாளை சாட்சா்காரம் பண்ணியிருக்கா. நாம போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வரதராஜ பெருமாள் நீ எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும், யார்கிட்ட கேட்கிற கேள்வி இது, தபஸ் பண்றவாழ்ல கேட்கிற கேள்வி கேட்டா எங்ககிட்ட, நாங்க வந்ததே பெரிய தபஸுக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கியூவை தாண்டி உள்ள வரவே முடியல, இதுவே பெரிய. அவ 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணா நமக்கு 10 நிமிஷம் கியூல நிக்கிறதே பெரிய தபஸா இருக்கு, இதுவே பெரிய சாதனையா இருக்கு. எங்ககிட்ட போய் இந்த கேள்வி கேட்கறியே அப்படின்னா, கிருஷ்ண மாதா சரி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எந்த ஆச்சாரியால் கிட்டையாவது போய் ஏதாவது கேட்டிருக்கங்களா, ஞானம் வராட்டா பரவாயில்ல, அவர்கிட்ட போய் புஸ்தகத்தை பிரிச்சிருக்கங்களா, ஆச்சாரிய சிஷ்யனா இருந்திருக்கங்களா அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணதில்லைன்னுடா, அதெல்லாம் தெரியாதுன்னா சரி அது வேண்டாம், எந்த ஆச்சாரியன் பின்னாடியாவது போயிருக்கங்களா, பின்னாடி வெறும் அவர் போகும்போது கூட வந்துகிறோம் அனுவர்த்தனம் கூட பின்னாடி போயிருக்கங்களா அப்படின்னா போயிருக்கோம் அப்படின்னா, எந்த ஆச்சாரியன் பின்னாடி போனோம்னா கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து மாடு பின்னாடி போனோம் அவதான் எங்களுக்கு ஆச்சாரியன், மாடுகள் பின்னாடி போனோம், மாடுகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியம், அங்கே போய் என்ன புஸ்தகம் படித்தோங்கோ அப்படின்னா காணம் சேர்ந்து உண்போம், அங்கே போய் சாப்பிட்டோம், இதான் நாங்கள் படித்த பாடம், எங்களுக்கு ஆச்சாரியன் மாடு, எங்களுக்கு பாடங்கிறது சாப்பாடு வேற பாடம் கிடையாது, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னுட்டான், ஒன்றும் கிடையாது அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஓட்டுவா ஒன்றும் கிருஷ்ணன் எனக்கு இப்படி வந்தால் என்ன அர்த்தம்னா, அதுதான் சொல்ல முடியாதுன்ட்டான், அதை சொல்ல முடியாது நீ ஏன்னு கேட்டால், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, நீ வந்திருக்கிய இந்த குலத்தில் நாங்களா உன்னை தேடி வந்தோம், நீதானே ஆயர் குலத்தில் வந்து ஒரு ஆயனாக ஒரு இடையனாக எங்களுக்கு சமமாக இங்க வந்து நீ அவதாரம் பண்ணிருக்கியோ, அப்ப அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு இருக்கோ, எங்களை ஒரு பந்துவாக கருதி அகம்போ பாந்தவோ ஜாதா நாகம் தேவஹா ந கந்தர்வஹா அகம்போ பாந்தவோ ஜாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எங்களோட கூட வந்துட்டியோ இப்ப எங்களுக்கு நீ பதில் சொல்லியா, நீ இருக்கும் இடம் நாங்கள் தேடி வந்தோமா, நாங்கள் சீமை குண்டத்துல தேடி வந்தோமா, திருப்பார்கடலிலே தேடி வந்தோமா, நீதானே நாங்கள் இருக்கிற இடத்துல தேடி இங்க வந்திருக்க, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. அந்த மாதிரி ரீதியில கோயில்ல என்ன கேட்டா நமக்கு என்ன உரிமையும் கேட்டா நமக்கு ஒண்ணும் தெரியாது, அறிவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆனா உந்தன்னை பிறவி பகவான் இங்க வந்திருக்கிறோம் நமக்காக, எப்போ நாங்க இருக்கிற இடத்துல நீ வந்து கோயில் கொண்டு எழுந்தில் இருக்கையோ அப்போ நமக்கும் உனக்கு இப்படி ஒரு உறவு ஆயிடுதோ, அப்ப நாங்க வந்து செய்கிறோம் நீ அனுகிரகம் பண்ண, அப்படி ஒரு பந்தம் நமக்கு வந்து நீ அதுக்காக தானே வந்திருக்க, அப்படி இல்லை அப்படின்னா வாழ்ந்தே போம் இந்தலூரிலே, அப்போ வாழ்ந்துவோம் இந்தலூரில், இந்த திருவிந்தலூர்ல போய் திருமங்கையாழ்வார் வந்து போய் பெருமாள் சேவிக்கணும்னு போகும்போது பெருமாள் சேவை கொடுக்கல,
அப்போ கோபம் வந்துட்டு ஆழ்வார். அப்ப என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டானா, உம்முடைய திருமேனி எனக்கு வாசிவல்லீர் இந்தலூரீரே வாழ்ந்தே போகும் நீரே. உம்முடைய திருமேனி எதுக்கு, எதுக்காக இப்படி ஒரு அழகான ஒரு திருமேனியை எடுத்துட்டு பூலோகத்துல அர்ச்சாவதாரத்துல கோயில இருக்கிறது எம் போன்ற பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்கு தானே. அப்ப சேவை சாதிக்க மாட்டேன் அப்படின்னா உங்க திருமேனியை கட்டிட்டு நீயே இருக்கின்றோம், எங்களுக்கு வேண்டாம், அப்படி ஒண்ணு தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு ஆழ்வார் கோபிச்சுக்கிற மாதிரி அந்த அளவு ஒரு செல்வாக்கு. அந்த செல்வாக்கை திருமான் நமக்கு கொடுத்துட்டுதான் இங்க இருக்க, அதனாலதான் நாமளும் போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ரீதியிலே இப்போ வால்மீகி மகர்ஷியானவர் அப்படி ஆச்சாரிய அனுவர்த்தனம் பண்ணி ஆச்சாரியங்கிட்ட விஷயத்தை கேட்ட, அந்த ஆச்சாரியன் அனுவர்த்தனம் பண்றது இப்போ பரத்வாஜ வால்மீகி மகர்ஷியோட பின்னாடி போற தமசா நதியில ஸ்நானம் பண்ண தீர்த்தம் ஆட போற. அகர்தமமிம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய. பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பத்தியா எத்தனை பிரசன்னமா இருக்கு. இது நாரதருடைய கிருதை மாதிரி இருக்கான், ஆச்சாரிய கிருதை மாதிரி இருக்கேன். அதுவும் தீர்த்தம், இதுவும் தீர்த்தம், ஆச்சாரியுடைய கிருதையும் தீர்த்தம். தீர்த்தம்னா சுத்தமானதுன்னு அர்த்தம். இதுவும் தீர்த்தம், பிரசன்னாம்பு, அதுவும் பிரசன்னமா இருக்கு, இதுவும் பிரசன்னமா இருக்கு. இந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே எங்க ஆச்சாரியன் நாரதருடைய மனசு எனக்கு அவருடைய திருவுள்ளம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே மாதிரி தானே, இதுவும் பாபத்தை போக்கக்கூடியது, அதுவும் பாபத்தை போக்கக்கூடியது. தீர்த்தம்னாலே ஆச்சாரியால் தான் நம்ம பெரியவாள். ந செம்மையான தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக தே புனந்தியுரு காலே ந தரிசன தேவசாதவான் ஸ்ரீமத் பாகவதம். தீர்த்தம்னா ஜலம் தான் தீர்த்தம் நினைக்காதுங்கோ. தே புனந்தியுரு காலே ந தரிசன, இந்த ஜலத்தை போய் முங்கினாதான் தீர்த்தம். ஆனா ஆச்சாரியனை பார்த்தாலே தீர்த்தம், ஏன்னா பாபங்கள் போகும். அவன் போய் இங்க போய் ஸ்நானம் பண்றது எதுக்காக, பாபம் போகணுங்கிறதுக்கு தானே. அவளுடைய கடாட்சம் பட்டாலே பாபம் போகுமே. அப்ப அதுதான் உண்மையான தீர்த்தம் தான். இந்த தீர்த்தம் கூட தீர்த்தமா இருந்தது அந்த தீர்த்தத்தினால்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு பாகவதத்துல. இந்த கங்கா தேவி ஆனவள் ஒரு சமயம் என்ன பண்ணா, பெருமாள் கிட்ட போய் அழுதாளாம், எல்லாரும் எங்கிட்ட வந்து பாபத்தை தொடச்சு விட்டுறா, அந்த பாபத்தை நான் என்ன பண்ணுவேன், பெரிய பெரிய கதை ஒன்று சுருக்கமா சொல்லிடுறேன், எனக்கு பாபம் நிறையா சேர்ந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாளாம். அப்ப பெருமாள் சொன்ன, நீ ஒண்ணும் கவலையப்படாத, உன்கிட்ட மகான்கள்லாம் நிறைய பேர் வர அழியோ, அவாகிட்ட உன் பாபத்தை கொடுத்துரு அப்படின்னு விட்டார். சரின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் வந்தார், ஒரு சந்தேகம், நான் எங்கிட்ட வந்த பாபத்தை எல்லாம் மகான்கள் கிட்ட கொடுத்துறேன், ஆனா அவ என்ன பண்ணுவா அந்த பாபத்தை வச்சுட்டு, அவளுக்கு போய் அந்த பாபத்தை கொடுத்தா, அந்த பாபத்தை வச்சு அவ என்ன பண்ணுவான்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். அப்ப பெருமாள் சொன்னார், கவலையப்படாத, அந்த மகான்கள்லாம் என்னையே மனசில் நினைச்சிட்டு இருக்க, அப்படின்னால மெதுவா என்கிட்ட அந்த பாபத்தை அவள்லாம் கொடுத்துருவார், அதனால அவளும் பாபம் இல்லாம இருந்துருவா, கவலைப்படாத அப்படின்னு நினைச்சிட்ட. அதுக்கப்புறம் போனப்பறம் மறுபடியும் திரும்பி வந்தார், நீர் அந்த பாபத்தை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் பெருமாள் சொன்ன, என் கிட்ட எந்த பாபமும் விட்டாரு. பெருமாள் கிட்ட பாபம்லாம் வராம இருக்குது, அப்பாதா பாப்மா அப்படின்னு பெயர். இவருக்கு பாபம் எதுவும் விட்டாரு, அதனால கவலையே இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, கங்காதேவிக்கு நிம்மதியாச்சு. ஏன்னா நம்ம கிட்ட பாபம் தங்காது, மகான்கள் இருக்கிறபடினால். அப்ப என்ன ஆச்சு, தீர்த்தத்தை தீர்த்தமாக்குறது ஆச்சாரியர்கள் தான், மகான்கள் தான். இல்லட்டா கங்காய்கிட்டயே அத்தனை பாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம போனா என்ன ஆகும் தெரியாது. அப்ப அதே மாதிரி இந்த தீர்த்தத்தை நினைச்சு வால்மீகி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அந்த சமயத்துல ஒரு வேடன் ஒருத்தன், கிரௌஞ்ச பக்ஷி, ரெண்டு பக்ஷிகள் மிதுரமாக இருந்தது, சேர்ந்து இருந்தது. அதுல ஒரு ஆண் பக்ஷிய அடிச்சுட்டான். அதை பார்த்த உடனே இந்த வால்மீகிக்கு சட்டன கோபம் வந்துருச்சு. பக்ஷிய அடிக்கக்கூடாது, அதுவும் மிதுனத்துல இருக்கிற பக்ஷியை அடிக்கக்கூடாது. அதை போய் இவன் அடிச்சுட்டானேங்கிறதுக்காக கோபத்தில சட்டுன்னு உடனே ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். மானுஷா அத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். காமமோஹிதமா இருக்கிற ரெண்டு பட்சத்துல, ரெண்டு பக்ஷிகள்ல ஒரு பக்ஷி போய் கொண்டையோப்பா, வேடனுக்கு கூட ஒரு தர்மம் உண்டு, இப்ப கொள்ளலாம் இப்ப கொள்ளக்கூடாதுன்னு தர்மங்கள்லாம் உண்டு. நீ தர்மத்தை மீறிட்டியே, நீ நன்னா இருப்பையா, நீ ரொம்ப காலம் இருக்க மாட்ட அப்படின்னு வாயால சொல்லிட்டார் இவர் கோபத்துல. அவருக்கு கோபம் வந்து அந்த கோபத்தாலே பட்சணி இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அடுத்த கஷண காலம் வேடன் அப்படியே கீழே விழுந்துட்டானா, ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டேன்னு சொன்னோம். உடனே வேடன் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டார். ஆனா வால்மீகிக்கு மனசுக்குள்ள இப்படியே மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அவர் அப்படி எழுந்து வர
மத்தியான ஸ்நானம் ஆயிடுச்சு, திரும்பி வரும்போது மறுபடியும் அதே நினைச்சு பார்க்கிறார். இவர் கொடுத்த சாபம் இருக்கையோ, மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் ஹே நிஷாத மேடனே, பிரதிஷ்டாந்தம் மா அகமஹ, நீ ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக எத் கிரௌஞ்சமிதுனா தேகம் அவதி காமமோஹிதம் அப்படின்னு ஒரு சாபத்தை தானே கொடுத்தார். அப்ப அதே அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி வர பரத்வாஜரை பார்த்து சொன்னார், பரத்வாஜா நான் ஒரு சாபம் கொடுத்தேனே அதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். பரத்வாஜர் திருப்பி சொல்றார், அதான் ஆச்சரியம். இந்த ஏகசந்தா கிரகிங்கிற அழிவு ஒரு தடவை சொன்னா சத்தம் அவர் மனசுல வந்துடும் போலது. அப்ப அவர் திருப்பி அதை சொன்னார். சொன்னோடனே ஆச்சரியமா பார்க்கிறார், பாதபத்தா அக்ஷர சமஹா தந்திரீலய சமன்விதா சோகார்த்தஸ்ய பிரவிருத்தோமே ஸ்லோகோ பவது நான்யதா. என்ன ஆச்சரியம், இது ஸ்லோகமா இருக்கே, இது ஸ்லோகமா இது. சாபத்தில் சொன்ன வார்த்தை அப்படின்னா கோபத்தில் சொன்ன வார்த்தைன்னா அது எப்படி இருக்கும்? ஆனா அப்படி இல்லை, பார்த்தால் ஒரு ஸ்லோகமா இருக்கு. நாலு பாதம் இருக்கு, ஒவ்வொரு பாதத்திலையும் எட்டு எழுத்து, நாலு பாதத்துல நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு எழுத்து, அதுல இத்தனையாவது அக்ஷரம் தீர்க்கமா இருக்கணும், இத்தனையாவது அக்ஷரம் ஹ்ரஸ்வமா இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு. அந்த கணக்கோடு கூட அழகா ஒரு பாட்டாக பாடலாம் மாதிரி அழகா இருக்கு. என்ன இது ஆச்சரியம், பாதபத்தா அக்ஷர சமஹ தந்திரி இளைய சமன்விதா, ஒரு வீணையை வச்சுட்டு பாடலாம் போல இருக்கு. என்னுடைய சோகம் எப்படி ஸ்லோகமாச்சு தெரியலையே, இன்னொரு வாட்டி சொல்லுன்னா மானிஷாத பிரதிஷ்டாந்தம் பார்த்தா நூறு அர்த்தம் இருக்கு. மானிஷாத அப்படின்னா மானா லட்சுமி பிராட்டி, நிஷாதான நிவாசன் அர்த்தம், சீனிவாசன் பெருமாள் அர்த்தம். பெருமாளே நீர் பல்லாண்டு காலம் நல்லா இருப்பீர், மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாகா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெருமாள். ஏன்னா மாங்கிறது லட்சுமிங்கிற அர்த்தத்தில் சேர்ந்திருக்குது. எதே கிரௌஞ்சமிதுனாதேகம் ஏன்னு கேட்டா, தம்பதிகளா ரெண்டு பேர் இருந்தா ராவணன் மந்தோதரின்னு, அதுல ஒருத்தன் காமமோகிதனா இருந்தான், தன்னுடைய மனைவியை தவிர இன்னூர்த்திக்கிட்ட ஆசைப்பட்டான். அவனை நீர் கொன்னீர் இல்லையா, அவனை வதம் பண்ணி லோகத்துல ஏகபத்னி விரதம்ங்கிறத காமிச்சு கொடுத்தீர் இல்லையா, அதனால நீர் நன்னா இருக்கணும் அப்படின்னு பெருமாளை குறிச்சு ஸ்தோத்திரமா இருக்கு. அதான் ஸ்லோகம் அப்படின்னு பெயர், ஸ்லோகம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். சோகமேதே ந ஸ்லோகேன சுத ஏவல சம்சயா அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. சகசிரமம் பூர்த்தியா சொல்ல முடியலன்னா ஒரு ஸ்லோகம் சொன்னா போரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிருஷ்ணன் பூர்த்தியா சொல்ல முடியலன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா, அர்ஜுனன் கேட்டா நீ ஏதாவது அனுகிரகம் பண்ணு, சகசிரமம் சொல்றதுக்கு சமயம் இல்லையே டைம் இல்லையே எனக்குன்னா. அப்போ யோமாம் நாம சகசேன ஸ்தோதி விச்சதி பாண்டவ சோகம் ஏகேன ஸ்லோகேன சுத ஏவன சம்சயா, ஒரு ஸ்லோகம் சொன்னா போரும்னா. அப்ப நிறைய பேர் கேட்டா, சுவாமி ஒரு ஸ்லோகம் சொன்னா போறா, எந்த ஸ்லோகம் சொல்றதுன்னு கேட்டாவா, விஸ்வம் விஷ்ணு சொன்னா போருமானா. ஸ்லோகம்னா ஒரு நாமம் அர்த்தம், ஒரு ஸ்லோகம் அர்த்தம் இல்லை, ஒரு திருநாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமா. ஒரு திருநாமம் சொன்னாலே அனந்த வருடகன் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமா அப்படின்னு திருவனந்தபுரத்தில் ஒரு திருநாமம் சொன்னா ஆயிரத்துக்கு சமானம். ஓர் ஆயிரமாய் உலகே அளிக்கும் பிரான், உலகே அளிக்கும் பேராயிரமுடைய பிரான் அப்படின்னு அர்த்தம். அதுவா சொன்னார், ஓர் ஆயிரமாய் உலகேடு அளிக்கும் பேர் ஆயிரமுடைய பிரான், அதாவது பெருமாளுடைய பேர் ஆயிரம் இருக்கொல்லையோ நாம சகசிரம், அதுல ஒரு திருநாமம் இருக்கொல்லையோ அது ஒரு ஆயிரத்துக்கு சமானமா, ஒரு சகசிரநாமத்துக்கு சமானம் ஒரு திருநாமம், அதே மாதிரி ஆயிரம் திருநாமம், ஓர் ஆயிரமாய் உலகேடளிக்கும் பேர் திருநாமம் ஆயிரமுடைய பிரான், அப்படிப்பட்ட பேர் ஆயிரம் இருக்கு பகவானுக்குன்னு அழகா அர்த்தம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அந்த இடத்துல. அந்த மாதிரி ரீதியில இது ஸ்லோகமாயிருக்கே, பெருமானை குறித்து ஆச்சரியமான ஸ்தோத்திரமாக இருக்கேன் அப்படின்னு வால்மீகி அதையும் நினைச்சுட்டு என்ன ஆச்சரியம் தெரியலையே, அந்த ஸ்லோகத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக அப்படின்னு அதே சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போனாராம். அங்க பிரம்மா வர, சதுர்முக பிரம்மா நேர வர, அவரை பார்த்து அக்யவாத்தியங்கள்லாம் சமர்ப்பிச்சு அப்படியே ஏழு இருக்கார், ஆகாசத்திலே இருக்க அப்படியே ஏழு இருக்கணும் அப்படின்னா பிரம்மா சிரிச்ச என்னன்னு தெரிய. வால்மீகி சொன்னார், ரொம்ப நாளா ரொம்ப நாளையா ஒரு சந்தேகம் இருக்கு, என் வாயில ஏதோ ஒரு வார்த்தை வந்தது அது பார்த்தா ஸ்லோகமா இருக்கு, அது என்னன்னு புரியலையே அப்படின்னா அதுக்குதான் சிரிச்சேன் நானு, முதல்ல எங்க ஆத்துக்காரி சரஸ்வதி தேவி உங்க வாக்குல வந்துட்டா, அதுக்கப்புறம் நான் வந்தேன், அதுக்கு முன்னாடி என் பிள்ளை நாரதர் வந்துட்டார், அதனால நாங்க குடும்பத்தோடு கூட உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கோம்,
இப்ப நான் வந்ததும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிருத்தேயம் சரஸ்வதி, என் அனுகிரகத்தினால்தான் சரஸ்வதி உங்க நாட்கள வந்திருக்கா. சரஸ்வதி உங்க நாட்கள வந்திருக்காங்க பெரிய விஷயம். ஏன்னா முதல் முதல் ஸ்லோகம் ஸ்லோகத்திலேயே இதுதான். அதான் சரஸ்வதி முதல்ல அடி எடுத்து வச்சிருக்காங்க சுவாமி தேசிகன். பாதன்யாசம் பிரதம மனதா பாரதி யத்ர சக்ரே அப்படிங்கிறார். வால்மீகியுடைய நாட்கள் தான் முதல் முதல்ல சரஸ்வதி தேவி பாதன்யாசம் பண்றாங்க, முதல் அடி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேதம் தவிர வேற கிடையாது. புராணங்கள்லாம் இனிமேதான் வரப்போடுது, இத்திகாசங்கள்லாம் இனிமேதான் வரப்போடுது, மந்திரம்னா வேத மந்திரம் தவிர வேற கிடையாது. அப்ப முத முதல்ல சரஸ்வதியுடைய அவதாரம் இது வால்மீகியுடைய நாட்கள். திவ்யஸ்தானமிவ ஜகதீம் பாதுகே காகமானா பாதன்யாசம் பிரதம மனதா பாரதி யத்ர சக்ரே வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மேன். வால்மீகியை பத்தி சொல்ற ஸ்லோகம் இது. அதனால சரஸ்வதி தேவி அவதாரம் பண்ணியிருக்கார் உங்க வாசலே. நீர் இதையே வச்சிருந்து நாரதர்கிட்ட கேட்ட அந்த ராமாயணத்தை காவியமாக பண்ண வேணும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். நான் அனுகிரகம் பண்றேன், நீ 100 ஸ்லோகம் தானே கேட்டேன், அதை வச்சிருந்து விஸ்தாரமான காவியமாக நீர் பண்ண வேணும் அப்படின்னு. ஐயோ நான் எப்படி பண்ணுவேன், நான் ஏதோ சொல்பமாக தானே கேட்டேன் அப்படின்னா. அப்படி இல்லை, நான் அனுகிரகம் பண்றேன்னு பிரம்மா. என்னுடைய அனுகிரகத்தாலே மொத்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ ராமாவதாரத்துல என்னென்ன நடந்ததோ எல்லாம் தெரியும். ரகசியம் ச பிரகாசம் ச யத் விருத்தம் தஸ்ய தீமதா, ரகசியமா பிரகாசமா என்னென்ன நடந்ததோ, ஏகாந்தத்துல இருக்கிறது என்ன நடந்ததோ அதுவும் உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டேன். நதேவா கண்டதா காவியே காட்சி தத்ர பவிஷ்யதி, நீ சொன்னா அது பொய்யா இருக்காது. ராமாயணத்துல கட்டாயம் இருக்கிற விஷயம்தான் இருக்கும், அசத்தியம் இந்த காவியத்துல வரவே வராது அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ண. ரெண்டாவது வரம் ஒன்று கொடுத்த. என்ன வரம் கேட்டா, இந்த ராமாயணம் நிலைச்சு நிற்கும், எத்தனை நாள் ஆனாலும் ஆதி காவியம் இது. லோகத்திலேயே முதல் முதல்ல வந்த காவியம் ராமாயணம், எல்லா பாஷையிலையும் சேர்த்து முதல்ல வந்த காவியம். ஆனா இன்னைக்கும் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. எத்தனை பாதகங்கள்ல இருந்து தெரியுமா, நம்மளுடைய தேசத்தை பாரத தேசத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200-250 வருஷ காலம் முகமதியர்கள் ஆட்சி நடந்திருக்கு. 200-250 வருஷ காலம் வேற தேசத்தை சேர்ந்தவர்களுடைய ஆட்சி நடந்திருக்கு. அப்ப ராமாயணத்தை ஒழிச்சுடுறேன்னு கங்கணம் கட்டின்னு வந்தவாள் நிறைய பேர் உண்டு, ஒழிச்சு வேற புஸ்தத்தை கொடுத்துடுறேன்னு வந்தவாள்லாம் நிறைய உண்டு. எல்லாத்தையும் தாண்டி ராமாயணம் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிரம்மா அன்னைக்கு பண்ண அனுகிரகம். யாவத் சாஸ்யந்தி கிரய சரிதச்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரசரிஷ்யதி. என்ன ஆனாலும் சரி, அதுக்கு பின்னாடி எத்தனை காவியம் வந்ததோ எல்லாம் போயிடுது, ஆனா ராமாயணம் மாத்திரம் அப்படியே நிக்கிறது. ஆதி காவியமா இருக்கிறது இன்னும் கிடைச்சிருக்கு. பிரம்மா தந்த வரம் வால்மீகிக்கு, பொய்யே துளி கூட கிடையாது, அன்றுத்தமான விஷயங்கிறதே கிடையாது. அப்படி ஆச்சரியமான ஒரு காவியத்தை நீர் பண்ணணும், அதுக்காகத்தான் இத்தனையும் நடந்திருக்கு. பெருமாள் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம், அன்னைக்கு ராமன் சேவை கொடுத்ததோ, பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சதோ, இல்ல சரஸ்வதியும் நாட்கள் வந்ததோ, நாரதர் உபதேசம் பண்ணதோ, பிரம்மா வந்து அனுகிரகம் பண்ணதோ, இப்படி எல்லாம் சேர்த்து ராமாயணம், ராமாயண அவதாரத்துக்காக இது மொத்தனம். அதனால்தான் ராமாயண அவதாரம் பத்தி இத்தனை சொல்ல வேண்டியிருக்கு, இத்தனை ரகசியம் இருக்கு. ஸ்ரீ ராமாவதாரம் எப்படியோ அப்படிதான் ராமாயண அவதாரம். இது வேதத்தினுடைய அவதாரம் இது. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரசாத்மஜே வேத பிராசேத சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேத வேத்தியனான பரமபுருஷன் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணும் போது அந்த வேதம் பார்த்துதான் தானும் ஒரு அவதாரம் பண்ணித்தான், அதுக்குதான் ராமாயணம்னு பெயர் அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகம் எல்லாருமே சொல்றோம். எல்லாரும் சொல்றான், இது அர்த்தத்தை ஒத்துக்கிறாளா இல்லையா தெரியாது, ஆனா ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்றது. பரமபுருஷன் பகவான் அவதாரம் பண்ணும்போது ராமாயணம் அவதாரம் பண்ணிச்சு. அப்போ வால்மீகி அதை ஆச்சரியமா பண்ணார், 24,000 ஸ்லோகம் பண்ணார். எல்லாம் கானம் பண்றதுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதை பண்ணி முடிச்ச உடனேயே இதை லோகத்துல பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சார். ஏன் அப்படின்னு கேட்டானா, நான் பண்ண காவியம் பிரச்சாரம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கல அவர். ஏன்னு கேட்டானா, இது வேத உபபிரமணம், வேதத்தினுடைய அர்த்தம் இது. வேதத்தினுடைய அர்த்தம் லோகத்துல தெரியணும் மூலியம் மகரிஷிகளுக்கு அதுதானே, மகரிஷிகள் வேதத்தை பிரச்சாரம் பண்றது தான் மகரிஷிகள்லாம். அதான் ரிஷிகளுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். கிருஷ்ண துவைபாயனாதியோ ஏ ரிஷயா
தான் ரிஷின் தர்ப்பயாமினா நித்து ரிஷி தர்ப்பணம் பண்ணணும். வேதத்தை கொடுத்துருக்கா, இதிகாசங்களை கொடுத்துருக்கா, ஸ்மிருதிகளை கொடுத்துருக்கா, புராணங்களை கொடுத்துருக்கா. அதனால இந்த இதை லோகத்துல பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு வால்மீகி நினைச்சாரா? எப்படி பிரச்சாரம் பண்றது, எப்படி போய் லோகத்துல இதை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கும் போது, அப்பொழுதுதான் அழகாக சீதா பிராட்டியானவர் அந்த ரெண்டு குழந்தைகள் இருக்காள் லவர் குஷன், ரெண்டு பேரும் போய் தாத்தாவை போய் செய்வீங்க, தாத்தாவை போய் செய்வீங்க, தாத்தாவை போய் செய்வீங்க அப்படின்னு அந்த சமயம் பார்த்து சீதா தேவி அனுப்பிச்சு உடனே போய் லவகுஷர்கள் வந்து பாதோப சங்கிரகணம் பண்ண சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்காராம், வேதோப பிரம்மணார்த்தாய நான் இதை எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கும்போது சீதா பிராட்டி அனுப்ப உடனே உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் அப்படின்னு சொல்லி லோகக்ஷேமத்துக்காக தானே சீதா பிராட்டி இந்த ரெண்டு குழந்தைகளை பெற்று இருக்கார். அதனால இந்த ரெண்டு குழந்தைகளை பெற்றதற்கு நல்ல ஒரு காலம் வந்துட்டுங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைகளை அனுப்பிச்சு போய் தாத்தாவை போய் சேவிங்கோன்னு அனுப்பிச்ச அவ லவகுஷர்கள் போய் பாதோப சங்கிரகணம் பண்ண வேதோப பிரம்மணார்த்தாய தாவகிராகயத பிரபு அந்த குழந்தைகளை வாரி அனுப்பிச்சுட்டாராம். உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன்டா குழந்தைகளா அப்படின்னு சொல்லி ராமாயணம் மொத்தத்தை அவளுக்கு உபதேசம் பண்ண, வாச்சோ விதேயம் தத் சர்வம் கிறிஸ்துவா, அவ ரொம்ப வாச்சோ விதேயம் ஒரு தடவை சொன்னா போருமா அவளுக்கு, நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டா கையில வீணை எடுத்துட்டா அதை கானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா, அன்னைக்கு ஒரு சமயத்திலே அந்த காட்சிலே அந்த லவகுஷர்கள் ரெண்டு பேரும் அந்த ராமாயணத்தை மொத்தமும் அப்படியே கானமாக பாட்டாக பாட அதை மகரிஷிகள் மொத்த பேரும் கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு 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 அவர்கள்லாம் சிர நிர்வத்தம் அப்பேதது பிரத்யக்ஷிதம், நேர பார்க்கற மாதிரி இருக்கேன், வீடியோ போட்டு பார்க்கற மாதிரி இருக்கேன், என்னைக்கோ நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாளாம். எல்லாத்தையும் கண்ண ஜலம் முற்று அலறாளாம் எல்லாரும். அது முடிஞ்ச உடனே அந்த குழந்தைகளுக்கு நிறைய அனுகிரகங்கள்லாம் பண்ணா, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாலாம். மகரிஷிகள் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு அதுல இருக்கு, என்ன கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்கலையாம். அவ என்ன பண்ணாராம், போய் ஒருத்தர் மரவுணி கொடுத்தாராம், ஒருத்தர் கிருஷ்ணாஜினம் கொடுத்தாராம், ஒருத்தர் கமண்டலம் கொடுத்தாராம், ஒருத்தர் யஜ்யசூத்திரம் கொடுத்தாராம், ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாராம். மகரிஷிகளால் முடிஞ்சதெல்லாம் அழகா இப்படி எல்லாம் சந்தோஷத்தோடு கொடுத்தார். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்க முடிஞ்ச மாத்திரம் இல்லை, கொடுக்காம இருக்க முடியாது, அப்படி ஒரு ஆனந்தம் நேரம் பார்த்த மாதிரி இருக்கான். அதான் எம்பெருமான் தஞ்சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம், எம்பெருமானுடைய சரித்திரத்தை காதால தானே கேட்கணும், ஆனா குருசேகர கண்ணால் பருகுவோம், காதால காதாலையும் கண்ணாலையும் பருகுவோம், காதால் கேட்கவும் இல்லை, காதாலே பருகுவோம் கண்ணாலே பருகுவோம். காதால பருக முடியும் சொல்றோம் கேட்கறோம், கண்ணால எப்படி பருக முடியும் அப்படின்னா சொல்றோம் அப்படி சொன்னா நேர பார்க்கற மாதிரி. குலசேகருடைய சரித்திரம் நமக்கே தெரியும் இல்லையோ, ஸ்ரீராம சரித்திரத்திலே ஜனஸ்தானத்திலே 14,000 பேர், அப்போ சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு 14,000 பேர் வந்திருக்காளே, ராமன் ஒருத்தரா தனியா இருக்காரு, அவர்கள் தேர்ல வந்திருக்காளே, இவர் தரையில நிக்கிறாரு, அவர்கள் ஆயுதங்களோட வந்திருக்காளே, இவர் ஒரே ஒரு வில்லு மாத்திரம் கையில எடுத்துருக்காரு, கதம் யுத்தம் பவிஷ்யதி எப்படி யுத்தம் நடக்குமோ தெரியலையே அப்படின்னு தேவர்கள்லாம் பிரசிஞ்சின்னு இருக்கும் போது இதை கதையாக சொல்லும்போது அப்படியானால் சேனையை திரட்டுன்னு சொன்னவர் குலசேகர நேர பார்த்தவர். அதனால எம்பெருமான் தந்தர் இதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன் அமுதம் வதியோமின்றே, அமிர்தமே கொடுத்தா கூட வேண்டாம் ராமாயணம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு குலசேகர அவர் எங்கேயாவது வெளியில கிளம்பினா கூட ராமாயணம் தான் உடனே வந்து உட்காந்து வரான். குஷதே எச்ச நகரே ரங்க யாத்திரா தினே தினே நித்திய ஸ்ரீரங்கம் போகணும்னு கிளம்புவாராம். இவர் ஸ்ரீரங்கம் போகணும்னு ரொம்ப ஆசை இவருக்கு, இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் அடுத்து அழகா பாடுறார், என்னைக்கு நான் எம்பெருமானை கண் கண் கண்குளிர காணும் நாளே என்னைக்கு தெரியலையேன்னு பாடுறார். உடனே ஸ்ரீரங்கம் போகணும்னு கிளம்புற, அப்ப அவரை திருப்பி உட்காந்து வைக்கிறதுக்கு அவர் வழி பண்ணியிருக்கான் அங்க இருக்கிற மந்திரிகள்லாம். அவ என்ன பண்றாரு, ஸ்ரீரங்கம் போகணும்னு கிளம்பும் போது எதிர்க்க ஒரு ஒத்த பிராமணர் எதிர்க்க, ஒத்த பிராமணர் வந்தா அபசகுடமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பிட மாட்டார். நம்மள மாதிரி கிடையாது, நமக்கெல்லாம் ஒரு சில உபாயங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம அப்படி கிளம்பி போச்ச யாராவது இருக்க ஒத்தையா ஒருத்தர் வந்தா நினைச்சுக்கோங்க, இது ஒரு உபாயம் இருக்கு, என்ன பண்ணணும் தெரியும், போய் இங்க வாரும் கூட்டு அவரையும் காரில் உட்காந்து வச்சுக்கணும், இங்க வாரும் உட்காரும் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு உட்காரும் அப்படின்னு உட்காந்து வச்சுட்டு அவரோட கொஞ்ச தூரம் போட்டு நெல்வெளியில இறங்கி போயிடும் அப்படின்னு நினைச்சுடணுமா, ஏன்னா நம்ம கூட வரதான் கிடக்கும் அவர் அப்படி ஒரு உபாயம் பண்றாரு சில பேர். ஒத்த பிராமணரா வந்தா இவர் மடங்க மாட்டார், இவர் திரும்ப மாட்டார், இவர் சீரங்க போனோம் கிளம்பினா கிளம்பினதுதான்,
திரும்ப மாட்டார். அவர் எதிர்க்க ஒருத்தர் வந்தார்னா அப்ப என்ன பண்ணார்னா உடனே அவரை ஜெயிச்சுட்டு சுவாமி தேவரை ஜெயிச்சுக்கு ரொம்ப பாக்கியம் வாகுவோம் செய்யறேன் போலாம் அப்படின்னு அவரையும் கூட்டிட்டு போறாராம். ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்திருந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு தானே ஸ்ரீரங்க தலைவர் ஆசைப்படுறார். ஆனா அவர் என்ன பண்ணார் திருமொழி ஏற்பாடு பண்றதுபடி அடியன் கொஞ்சம் ராமாயணம் சொல்லலாம்னு இருக்கேன்னு உடனே திரும்பி வந்துருக்கலாம். அப்படியா ராமாயணமா? அப்ப ஸ்ரீரங்கத்தை அடுத்த வாசம் பார்த்துக்கலாம், இப்ப ராமாயணம் கேட்கலாம் அப்படின்னு கேட்கறது அத்தனை ஆசை. ஆக எம்பெருமான் சஞ்சரிதை செவியால் கண்ணால் பொருகும் அவர்கள் அதே மாதிரி நேர மகிழ்ச்சிகள் மொத்த பேரும் கேட்டார்கள். அவர்கள் ஆனந்தமாக இருந்தார்கள். இவர்கள் அப்படியே ஒரு ஒரு இடமாக பாடிண்டே போறார். அப்புறம் அப்படி நகரத்தில் வந்து பாடினால் அயோத்தியில வந்து பாடும்போது இந்த விஷயத்தை பெருமாள் கேள்விப்பட்டு பரதனின் மூலமாக அவா ரெண்டு பேரையும் தன்னுடைய அரண்மனைக்கே வரவைச்சு, தன்னுடைய புத்திரர்களே தெரியாது, அரண்மனைக்கே வரவைச்சு அவளை பாட சொல்லி அப்பதான் பெருமாள் தானும் இருந்து கேட்கிற. அதுல ஆச்சரியம் என்ன கேட்டா சிம்மாசனத்துல பெருமாள் இருக்க, இதற்கு ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கா, நிறைய பேர் இருந்து கேட்கிற, பரதலக்ஷ்மண சத்ருகணாலாம் இருக்கா, இன்னும் சாமானிய ஜனங்கள்லாம் இருக்கா. ஆனால் இருந்த இடத்துல இருந்து கேட்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்துட்டாரா பெருமாள். ஆசனத்தில் நுனியில வந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா வந்து பார்த்தா திருவடி ஆஞ்சநேயர் தோல்ல கை போட்டுருக்கார் பெருமாள். அவரே திருவடி பார்க்கிறார். ஐயோ பெருமாள் இப்படி ஆசனத்தை விட்டுட்டு இங்க இறங்கி வந்து பேரேன்ன சிம்மாசனத்துல இருந்தோர் பரிஷத்துல வந்துட்டார், அத்தனை ஆசையோட திரும்பி இங்க வந்துட்டார். தலைகி புபூஷயா சத்தமனா, இல்லாட்டா இருக்க முடியலையா அந்த இடத்துல நில கொள்ளல. அப்படி ஆச்சரியமாக பெருமாளும் தான் கேட்ட தஞ்சரிதை தான் கேட்டார் பெருமாள். அப்படி அவர்கள் கானம் பண்ணார்கள்னா ராமாயணம் ஆரம்பம். அப்படிப்பட்ட சரித்திரத்தை நாமளும் கேட்கணும் அப்படிங்கிறதாக ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்கிறது. கோசல தேசம் அப்படிங்கிற தேசத்திலே கோசலோ நாம ஜனபத, அதுல அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம் கோசலோ நாம முதிதா சீதோ ஜனபதோ மகான் பிரவிஷ்டா சரயூ தீரே. சரயு நதிக்கரையிலே கோசலம்னு ஆச்சரியமான தேசம், அதுக்கு தலைநகரமாக அயோத்தியா அப்படின்னு நகரி. அங்க இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் சொல்லி முடியாதாம், விஸ்தாரமா சொல்றாளாம். மனுனா மானவேந்திரேன, மனு நிர்மாணம் பண்ண நகரம் இது. தேவர்களுக்கு எல்லாமே பொறாமையாம், என்னைக்காக ஒரு நாள் தேவர்கள்லாம் பிக்னிக் போகணும் அப்படின்னா தேவலோகத்தை சொர்க்கலோகத்தை விட்டுட்டு இங்க வந்து அயோத்தியா நகரத்தை வந்து இப்படி ஒரு பிக்னிக் இருந்துட்டு போவாளாம். அந்த அளவு அவர்கள் பொறாமைப்படும்படியாக தனதானிய சமிருத்திகளும் மொத்த சமிருத்தியும் இருக்கக்கூடிய இடம் இங்கே. இங்க இல்லாததுங்கிறதே கிடையாதா, மொத்தமும் இருக்கான், எல்லாம் இருக்குங்கிறதுக்கு மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, எல்லாருமே ஆஸ்திகர்களாக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாவித்வான் நசநாஸ்திகா, ஏன்னு கேட்டா வால்மீகி என்ன பண்றாரு, இதே விஷயத்த அங்க லங்கையில சொல்ல போற. லங்கையும் ஆச்சரியமான விஷயம், லங்கா நகரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், அமராவதி மாதிரி இருக்கான், குபேரனுடைய அமராவதி மாதிரி இருக்கான், தேவர்கள்லாம் பொறாமப்படும்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்கேயும் சொல்ற. அப்ப அயோத்தி நன்னா இருக்கா லங்கா நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டானா, லங்கையை பார்த்து பெருமாள் ஸ்ரீ ராமனே மோகிச்சு போறா. ஆச்சரியமான நகரமாச்சே, ராவணனை பார்த்து மோகிச்சு போறா, எத்தனை அழகா இருக்கான் அப்படின்னா ராவணன் இவன் எவ்வளவு அழகா இருக்கான். அகோ காம்பீர் அகோ தேஜகா அகோ சத்வம் அகோ காம்பீரியம் அப்படின்னா சொல்ற. எல்லாம் இருந்தும் அங்க இல்லாதவன் இங்க இருக்கான் என்ன கேட்டா, நச்ச நாஸ்திகா, அந்த சத்துக்கள் யாரும் கிடையாது, எல்லாருமே மகான்கள். நா வித்வான் அநாகிதா அக்னிஹி, அக்னிஹோத்திரம் பண்ணாதவன் கிடையாது அயோத்தியில், எல்லாரும் அக்னிஹோத்திரம் பண்ணவா, காலக்ஷேபம் கேட்காதவன் கிடையாது, எல்லாரும் காலக்ஷேபம் கேட்டவாடா, அப்படிப்பட்ட அழகான இடம் அங்க. அது கிடையாது இக சந்தோ நவா சந்தின்கிற சத்துக்களே கிடையாதான்னு அடிச்சுக்கிறார் பிராட்டி. உனக்கு உபதேசம் பண்றதுக்கு ஆள் கிடையாதா அப்படின்னு விராட்டி ராவணன் கிட்ட அடிச்சுக்கிறார். நல்லதை சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாதாப்பா இந்த இடத்துல அப்படிங்கிறார். எத்தனை க்ஷேமம் இருந்தாலும் சத்துக்கள் இருக்கிற இடம் தான் க்ஷேமம், வசத்தியான இடமா இருக்க முடியும் அப்படிங்கிற சுவாமி தேசிங்கனும் சாதிச்சிருக்கார். அந்த ரீதியில
இந்த தேசத்திலே தசரதர் ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். மகர்ஷி சமஹா ராஜர்ஷி, வெறும் ராஜா இல்ல ராஜர்ஷியா இருக்க, சத்தியத்தை தவறாதவர், நிறைய யாகங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறவர், ராஜர்ஷியாக இருக்கக்கூடியவருக்கு தஸ்தெய்வம் பிரபாவஸ்ய, அவருக்கு கடைசியில் ஒரே ஒரு கஷ்டம் குழந்தை இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறார். ரொம்ப நாளாக இந்த கஷ்டம் இருக்கச்ச ஒரு நாள் மகர்ஷிகளை எல்லாம் கூட்டு அவருடைய ராஜ்யத்தில் அழகான விஷயங்கள் நிறையா இருக்கு. அவருடைய ராஜ்யத்தில் மந்திரிகள் 8 பேர் இருந்தா, அதில் ஒருத்தர் தான் சுமந்திரர். அந்த மந்திரிகளை பற்றி நிறையா எழுதியிருக்கார். முக்கியமான விஷயம் மந்திரிகள்லாம் பொய் சொல்ல மாட்டாளாம். அதே மாதிரி நிறைய மகரிஷிகள் இருந்தா, 8 மகரிஷிகளை அவர் வந்து நியமனம் பண்ணியிருக்கார் ராஜ்யத்தில் கூடவே இருக்கும்படியா. அறநிலையத்துறைன்னு சொல்கிறா இல்லையா, அதில் 8 மகரிஷிகளை வச்சிருக்கார். அதில் வசிஷ்டர் வாமதேவர் 2 பேர் ரித்விக்கிகள், அப்புறம் ஜாபாலி காஷ்யவர் காத்தியாயனர் சுயஜர் கௌதவர் விஜயர் அப்படின்னு 6 பேர். 8 பேரும் சேர்ந்தது அறநிலையத்துறை. வாழை கேட்டுதான் எந்த காரியமும் செய்வார். ஏன்னு கேட்டா வெறும் ராஜகாரியமா இருந்தா கூட தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நப்ரூயிர் அனுத்தம் வச்சகா, மந்திரிகள் பொய் சொல்லாதவர், தண்டனை யாரா இருந்தாலும் கொடுப்பார், தன்னுடைய புத்திரனா இருந்தா கூட தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பார், பாரபட்சம் இல்லாதவர் அப்படிங்கிற கதையெல்லாம் வருது. குழந்தை இல்லையேன்னு ஒரு கஷ்டம், ஏன்னா தர்மாத்மா. ஒரு குழந்தைன்னு ஒன்று இருந்தால் அந்த குழந்தைக்கு சொத்து எழுதி கொடுப்போம்னு அர்த்தம் இல்லை, அந்த குழந்தைக்கு தர்மத்தை எடுத்து சொல்லணும். க்ஷத்திரியாளுயம், க்ஷத்திரியெல்லாம் ராஜ்ய பரிபாலனங்கிற தர்மம். பிராமணனாக இருந்தால் எங்காவது தர்மம் வரணுமே, நான் வேதாத்தியனம் பண்ணேன் என் குழந்தை வேதாத்தியனம் பண்ணணும், நான் கோயிலில் இந்த உற்சவம் பண்ணுறேன், இந்த உற்சவத்தை என் வம்சத்தில் இத்தனை நாளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் குழந்தையும் பண்ணணும் அப்படின்னு ஆசையினாலே குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாள். தர்மத்துக்காக, பைசாவுக்காக கிடையாது. வாலி என்ன பண்ணுறான் தெரியுமோ, வாலி வந்து அங்கதனை, வாலி கடைசி காலத்தில் அங்கதனை கூட்டு சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட ஒப்படைக்கணும், ராமன் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு அழகாக வரும். தாரை வந்து கண்ணில் ஜலம் விட்டு அழுது அங்கதனை போய், அங்கதா போய் அப்பாவை போய் அபிவாதனம் பண்ணிடா, அப்பாவை போய் சேவிட அப்படின்னா, அங்கதன் போய் அப்பாவை போய் சேவிக்கிறார். அப்போ ஓன்னு அழறா, சேவிக்கிறானே நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறீரேன்னு ஓனு அழறா அப்படின்னு ஒரு உள்ளத்தை ஒருக்கும் காட்சி ஒன்று வரும். பின்னாடி கிருஷ்ணன் தேவி ஒத்த பேரும் அழறான், சுக்ரீவனும் அழறான். இந்த சமயத்தில் ஏண்டா அழறான்னு பெருமாள் கேட்டார், எங்கள் அண்ணா போயிட்டாருன்னு அழுதான். அப்போ அந்த சமயத்தில் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க தாரா, இவனுக்கு ஒரு தர்ம விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடாதா, கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் தர்மத்தை எடுத்து சொல்ல வேண்டாமாங்கிறான். அதனால ஒரு குழந்தைன்னு இருந்தால் அந்த வம்ச தர்மம் வரணும், அந்த குழந்தை மூலமாக அந்த தர்மம் செழிக்கணும். நீ இந்த தர்ம காரியத்தை பண்ணு. எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம், எங்க அப்பா அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா இத்தனை காலமா நாங்கள் வந்து உங்களை சேமிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லவில்லையோ, இதை நம்ம பையனும் சொல்லணும். அடுத்து கேசவந்தமர் கீழ் மேல் எமர் 7 பிறப்புங்கிற மாதிரி முன்னாடி பின்னாடி எல்லாம் ஆஸ்திக வம்சம் நன்னா வளரணும். அந்த மாதிரி தசரதர் க்ஷத்திரியனாலபடினாலே ராஜ்ய பரிபாலனம் நன்னா நடக்கணும். இது இக்ஷ்வாகுனுடைய வம்சம், இது ஹரிச்சந்திரனுடைய வம்சம், இது மாந்தாசனுடைய வம்சம், இது திலீபனுடைய வம்சம், இது ரகுவனுடைய வம்சம், இது பகீரதனுடைய வம்சம், எல்லாரும் பரம பாகவதர்கள். இது கட்வாங்கனுடைய வம்சம். ஒத்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கு, பாகவத சரித்திரம் எல்லா சீமத் பாகவதத்தில் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட வம்சம் விட்டு போக கூடாது. அதனால ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு சுதார்த்தம் தப்பியமான கஷ்டப்பட்டு இருக்காராம். இத்தனை பாரியைகள் இருந்தும் குழந்தை இல்லையே நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புத்தி தோணித்து அந்த மகரிஷியெல்லாம் கூட்டி வச்சு நான் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், என் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு எனக்கு தோன்றது, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்னு கேட்டார். உடனே மகரிஷிகள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சந்தேகமே இல்லை, கட்டாயம் குழந்தைகள்லாம் பிறக்கும், ஏன்னா இந்த புத்தி உமக்கு வந்தது, அந்த அந்த நல்ல காலம் கூடி வரைக்கும் அந்த புத்தியே வரும். சர்வதா பிராப்தியதே புத்ரானு, கவலையே இல்லை, நிறைய குழந்தைகள் பிறக்கும். எஸ்ய தே தார்மிகி புத்தி ஈதிருஷி சமுபாகத, இதுவே ஒரு அறிகுறி தான். எப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக
நான் இந்த டாக்டர் பார்க்கணும் அந்த டாக்டர் பார்க்கணும்னு தெரியாமல் வாதமேதம் அஸ்வமேத யாகம் பண்றேன்னு சொன்னீரோ, அப்ப கட்டாயம் இந்த புத்தி பிறந்தபடினாலேயே குழந்தைகளுக்கு பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணாலும் அஸ்வமேத யாகத்துக்கு பல பலன் பல பலன்கள் உண்டு. சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோ அஸ்வமேதேன யஜதே, பல பலன்கள் சொல்லிடு. அப்ப அப்படியானா சரி அஸ்வமேத யாகம் பண்ணிடலாம், அதுக்காக ஏற்பாடு பண்ணுங்கன்னு வசிஷ்டர் கிட்ட சொன்னார். ஒரு வருஷ காலம் ஏற்பாடாச்சு யாகத்தை பண்ணி வைக்கிறதுக்காக, ரிஷ்யசிங்கரை கூப்பிடலாம் அப்படின்னார் சுமந்திர. ரிஷ்யசிங்கர் ரொம்ப ராசியானவர், உடனே அஸ்வமேத யாகம் பண்ணா பலன் கிடைக்குமா, வசிஷ்டர் தான் குரு, இருந்தா கூட ரிஷ்யசிங்கரை கூப்பிடலாம்னு ஒரு கதை ஒன்று எடுத்து சொன்னார். ரிஷ்யசிங்கர் கதை விஸ்தாரமா சொல்ற. ஒரு சமயம் அங்க மழை இல்லாம இருந்துதான், அங்கே மழை இல்லை, அங்கேனா எங்கேனா அங்க தேசத்தில், அதான் அங்கே அங்க தேசத்துல மழை இல்லாம இருந்தபோது அங்க தேசத்து ராஜாவானவர் காட்டுல இருக்கிற ரிஷ்யசிங்கரை ஒரு உபாயம் பண்ணி அந்த நாட்டுக்கு வர வைச்சார். இவர் வந்து காலடி எடுத்து வச்ச உடனே மழை வந்துருத்தான், அதனால வருஷேனைவ ஆகதம் விப்ரம், மழையோட வந்தவர் அப்படின்னு அவருக்கு பெயர். ரிஷ்யசிங்கருக்கு வரும்போதே மழையோட வந்தவர் அப்படின்னு அங்க தேசத்து ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சாந்தான்னு ஒரு பெண் இருந்தாள், அவருக்கு அந்த பெண்ணை ரிஷ்யசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அதுலேருந்து சாந்தா பர்த்தா அப்படின்னு பெயர் அவருக்கு, சாந்தாவுடைய பர்த்தா சிவபதினு சொல்ற மாதிரி சில பேருக்கு அவளை வச்சு பிரசித்தம். அப்போ அதைதான் சொல்றாரு இந்த இடத்துல சுமந்திரர், அந்த சாந்தா ஆத்துக்கா இருக்காரு அவரை கூப்பிடலாமே, ஏன்னா அந்தந்த ஊர்ல அவாவாதான் பிரசித்தம், அந்த பிறந்தாத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்துக்கான்னு சொன்னாதான் பிரசித்தம். அஸ்மத் கிராமே ஆச்சால் பிரசித்தானார் அப்பைய தீட்சிதர் ஒருத்தர், அப்பைய தீட்சிதர் தெரியும் இல்லையோ, ரொம்ப பிரசித்தமான இந்தூர்காரெல்லாம் சிதம்பரம் போனார். அப்புறம் அப்பைய தீட்சிதர் சிவனுடைய அபராவதாரம்னு சொல்றான் அவர், ஏன்னா தேசிய மாதிரி அநேக புஸ்தகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போனார், அப்போ இவர் யார் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா மாமி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார் தீர்த்தமாயிடு, இவர் யாரு அப்படின்னு கேட்டார். யாரு தெரியாதோ இவர் அப்பைய தீட்சிதர்னா, அப்பைய தீட்சிதரா யாரு அப்படின்னா, அது தெரியாதா மகாவித்வான் அப்பைய தீட்சிதர் தெரியாதா அப்படின்னா, மகாவித்வானா அது யாரு அப்படின்னா, அந்த சிதம்பரத்தில் இருக்காரு சித்திர மீமாம்சை பண்ணவர்னா அந்த சிதம்பரத்தில் இருக்காரு அது யாரு அப்படின்னு கேட்டா அது இருக்கு. இவன் சொன்னா இது கூட தெரியாது ஆச்சால் அகமுடையான் அப்படின்னாரா, ஓ ஆச்சால் அகமுடையானா அப்படி சொல்லு அப்படின்னா, இது அப்பைய தீட்சிதர் கேட்டிருந்தார். அவர் உடனே ஒரு ஸ்லோகம் பண்ணார், உலகம் முழுக்க நான் பிரசித்தம் ஆனா எங்க ஊர்ல ஆச்சால் தான் பிரசித்தம், அஸ்மத் கிராமே ஆச்சால் பிரசித்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணாரா. அந்த மாதிரி இந்த சாந்தா பர்த்தா அப்படின்னு அவருக்கு பெயர், அதனால இந்த சாந்தா பர்த்தாவை கூப்பிட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் ரிஷ்யசிங்கர் வரவைச்சுட்டா அந்த இடத்துல தசரதருக்கும் மாப்பிள்ளை ஆகணும், இந்த சாந்தாங்கிற தசரதருடைய பொண்ணா பொண்ணா இருந்து அங்கே கொடுத்த ஸ்ரீகாரமாக கொடுத்தாராம் அந்த இடத்துல. அதனால ரிஷ்யசிங்கர் வரவைச்சா ஒரு வருஷ காலம் ஏற்பாடு பண்ணா அந்த ஆச்சரியமான யாகம் நடந்தது, ஒரு குறவும் இல்லாமல் யாகம் நடந்தது. யாகத்துல என்னென்ன நடந்ததோ மொத்தமும் ராமாயணத்துல இருக்கு, அழகா யாக பிரக்கிரியை மொத்தமாக அழகா சொல்லியிருக்கா. நிறைய தட்சிணைகள் பண்ணாலும் நிறைய சதியாராதனைகள்லாம் விசேஷமா நடந்துதான், யாருக்குமே திருப்தி இல்லைங்கிறதே கிடையாதான். யார் யார் என்னென்ன கேட்டாலோ எல்லாத்தையும் தசரத சக்கரவர்த்தி தானம் பண்ண ஒரு குறைவு கூட இருக்கக்கூடாதுன்னு விட்டார். சித்திரம் ஹி மிருகையன் தேதே, சில பேர் குறவு பார்க்கணுங்கிறதுக்காகவே வருவா, இந்த இடத்துல என்ன குறைன்னு கண்டுபிடிச்சு பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காகவே வருவா, அதனால குறைவில்லாம நடத்தணும்னு விட்டார் பிரம்மா. சித்திரம் ஹி மிருகையன் தேதே, யாருன்னா வித்வாம்சக பிரம்மராட்சசாக, சில வித்வான்கள் இருக்காண்ட அவெல்லாம் குறை பார்க்கணும்னே வருவார், அதனால அதில் ஒரு குறவும் இல்லாமல் அழகா யாகங்கிறது ஆச்சரியமாக நடந்தது. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படின்னு புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்தது. அப்போ வந்து சதச்ச அந்த அக்னியிலிருந்து ஒரு புருஷன் ஒருத்தர் தோன்றினார், கையில் புதுசாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கார், அந்த பாத்திரத்துக்குள்ளே பாயசம் இருக்கு, அது தோளில் இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காராம். அந்த பாத்திரத்தை நேராக அங்கேருந்து கொண்டு வந்து தசரதர் கையில் கொடுத்துட்டார். அக்னியிலிருந்து வந்தவர் பிராஜாபத்யம் நரம் வித்தி மாமிகாபியாகதம் நிருப, நீர் யாருன்னு சொல்ற மாதிரி முதல்ல தம்பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டான்னா அப்போ கண்டவர் கொடுத்தே வாங்கி சாப்பிடாதீர்கள் ட்ரெயினில் எழுதியிருந்தான், அதனால் கொடுத்ததை செட்டை வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்போ நீர் யார் அப்படின்னு கேட்டான்னா, நான் தான் பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டார், தன்னை பற்றி சொல்லிட்டார். மாமிகாபியாகதம் நிருப அப்படின்னார். பிரஜாபதினா யார் அப்படின்னு கேட்டா, பெருமாள் தான், பெருமாள் தான் பிரஜாபதி. ஏன்னா சாமஹா பெருமாளை பத்தி சொல்லச்ச சப்ததச பிராஜாபத்யா பசூனா லபதே அப்படிங்கிற இடத்துல சியாமா ஏகரூபா பவந்தி ஏவமிவகி பிரஜாபதி சமிருத்தியை அப்படின்னு பெருமாள் நீல பிரஜாபதிங்கிறவன் நீலமேக சியாமனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதனால அதை வச்சுன்னு பிரஜாபத்தின்னு பெருமாளுக்கு தான் பேர். என்ன பிரஜானா நாமகள், நமக்கெல்லாம் பதியா இருக்கிறவர் சுவாமியா இருக்கிறவர் அவர் தானே, நாமெல்லாம் தாசர்களா இருக்கோம் இல்லையோ. அதனால வேதத்துல பிரஜாபதினு சொன்னா பெருமாள் அர்த்தம், அந்த அர்த்தம் ஒட்டலைன்னா வேற அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சுவாமி தேசிகர் நிர்ணயம் பண்ணியிருக்கார். மகாபாரதத்தை எடுத்து நிர்ணயம் பண்ணி, மகாபாரதத்தில் வியாசர் நிர்ணயம் பண்ணிருக்கார், சதுர்பிச்ச சதுர்பிச்ச துவாப்யா பஞ்சபீரேவச்ச புயதேஜ புனர்துவாப்யாம் சனோ விஷ்ணு பிரசீதது அப்படின்னு பிரஜாபதி பத்தி சொல்லிச்சு விஷ்ணுன்னு சொல்லியிருக்கார் அவர். அது இன்னொரு சமயம் விஸ்தாரமாக சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ராஜாபத்தியம் நடந்தார், இந்தாமல் இந்த பாயசம் வச்சுக்கோங்க, இந்த பாயசத்தை கொடுத்தால் குழந்தைகள்லாம் பிறக்கும் அப்படின்னு அப்படின்னு கொடுக்குற தசரதரும் அந்த பாயசத்தை அழகாக வாங்கினார். பாயசம்னா பாலில் பண்ணது அப்படின்னு கவனிச்சுக்கணும், பயசுன்னா பால், அந்த பால்லேருந்து வந்ததுக்கு பாயசம் அப்படின்னு பெயர். அது தெரியாமல் நம்மளா பால் பாயசம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாயசம்னா என்ன பையன் தண்ணீர் நினைச்சுட்டான், தண்ணீர் பண்ணி பால் பாயசம், அப்புறம் பால் சீரா அண்ணம், சீரா அண்ணம்னா பாலில் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்புறம் பால் பாயசம் பால் சீரா அண்ணம்னு எங்கள் அத்தில் தயிர் தத்தியன்னு ஒன்று பண்ணுவார், தத்தியன்னம் அப்படின்னா அது மோரில் பண்ணுறது, அப்புறம் தயிரில் பண்ணால் தயிர் தத்தியன்னம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி பாயசம் அப்படின்னு பிரஜாகரம் கிருகாணத்வம் தன்யம் ஆரோக்கிய வர்தனம், இது பிரஜாகரம் குழந்தைகள் பிறக்கும் சொல்லி கொடுத்துட்டார். உடனே கூட ஒரு சந்தேகம், இதை டாக்டர் கிட்ட போனா அவன் மருந்து கேட்டான், அவன் மருந்து எழுதி கொடுத்தார், மேலே ஒன்று கீழே ரெண்டு எழுதி கொடுத்துருக்கார், முதல்ல எழுதி கொடுத்தார் வாஸ்தவம் ஏதோ கால் வலிக்காக எழுதி கொடுத்துருக்கார், கீழே ரெண்டு எதுக்காக எழுதி கொடுத்தார் அப்படின்னா டாக்டர் சொன்னார் இந்த முதல்ல இருக்கிறது சாட்டா உடம்பு கொடுத்துருக்காரு, அது சரி பண்ணுறதுக்காக அடுத்த ரெண்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது, இது சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. தன்யம் ஆரோக்கிய வர்தனம், இதுக்கு ஆரோக்கியம்தான் வருமே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு இத்தனையும் சொல்லிருக்காரு. பெருமாளே வந்து மொத்தத்தையும் சொல்லி இந்த பாயசத்தை கொடுத்த தசரதரை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இருந்தார். தசரதருடைய பத்தினிகள் கழியும் அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப சந்தோஷம், இவர் யாகம் பண்றாருன்னு முகபத்மானி அசோகந்த அப்படிங்க, ஆ முகம் மலர்ந்துதான், ஏன்னா இவருக்கே பிள்ளை இல்லைன்னு கஷ்டம் இருக்குன்னு அவளுக்கு எப்படி இருக்கும். அன்னைக்கு தசரதர் போய் சொன்னாராம், குழந்தைக்காக நான் யாகம் பண்ண போறேன், அப்பதான் அவ முகமே மலர்ந்துதான், அதுவரை மூடி இருந்துதான் அப்படி அழகா சொல்ற. அப்படி அவர்கள்ட்ட போய் இந்த பாயசத்தை தசரதர் கொடுத்து நீங்க எல்லாம் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிச்சு. முதல்ல கௌசல்யாயை நரபதி பாயசார்த்தம் ததௌ முதா, அந்த பாயசத்தை பிரிச்சு கொடுக்கச்ச தசரதருடைய மைண்டு கொஞ்சம் வேலை பண்ணிச்சு அழகா. முதல்ல கௌசல்யம் முதல்ல இருக்க அப்படினால அவளுக்கு பாதி பாயசத்தை முதல்ல கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் மீதி பாதி இருக்கும் இல்லையோ அந்த பாதி எடுத்து ரெண்டாவது சுமித்ரா, அந்த சுமித்ராவுக்கு பாதி கொடுத்துட்டார், அப்புறம் மீதி இருக்கும் இல்லையோ அதில் பாதி எடுத்து கை கைக்கு கொடுத்துட்டார், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கும், பாதி பாதியாக கொடுத்துட்டே வந்தால் கடைசியில் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இந்த பாதியை யாருக்கு கொடுக்கறதுங்கிறது இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இவருக்கு, ஏன்னா இதை கௌசல்யக்கு கொடுக்கலாமா கை கைக்கு கொடுக்கலாமா, கௌசல்யக்கு கொடுத்தா கைகேயிக்கு கோபம் வந்துடும், கைகேயிக்கு கொடுத்தா கௌசல்யக்கு கோபம் வந்துடும், இந்த கைகேயிக்கும் கௌசல்யக்கும் அடியோடு ஆகாது. பெரிய பாலிட்டிக்ஸ் ஒன்று தசரதருடைய அரண்மனைக்குள்ளே இருந்தது. இதை பற்றி ராமாயணத்தில் பல இடத்துல வருது, ஒரு இடத்துல கிடையாது பல இடத்துல வருது. கௌசல்யக்கு கொடுத்தா அவ என்ன வசத்தியான இவ கோபிச்சு வாடா, கைகேயிக்கு கொடுத்தா இவ என்ன வசத்தியா அப்படின்னு அவ கோபிச்சு வாடா. அப்போ இதை வச்சுன்னு என்ன பண்ணுறது நான் அனுசிந்திய கொஞ்சம் யோசிச்சுட்டு சுமித்ராயை சுமித்ரிக்கு கொடுத்துட்டார். அப்போ கௌசல்யக்கும் திருப்தி கைகேயிக்கும் திருப்தி. கைகேயிக்கு என்ன திருப்தி சுமித்ரிக்கு கொடுத்தபடினால அப்படின்னு கேட்டா கௌசல்யக்கு கொடுக்கலையோ அதுவே வர திருப்தி. கௌசல்யக்கு என்ன எங்கேயாவது கௌகேயிக்கு ரெண்டு தினம் கொடுத்த போறோன்னு பயம், அது கொடுக்கலையோ அதனால அவருக்கு திருப்தி. சுமித்ராங்கிறது யாரு கேட்டா இவா ரெண்டு பேருக்கும் சுமித்ரா, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறவளே அவதான், அதனால சுமித்ரிக்கு கொடுத்தபடினால ரெண்டு பேருமே பரம திருப்தியா இருந்தாலும். ஆனா இதனுடைய பலன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இது பெருமாளுடைய சங்கல்பம் தானே மொத்தமே, பலன் என்னாச்சுன்னா சுமித்ரிக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறார். முதல்ல கௌசல்யக்கு கொடுத்தார் பாயசம், அதுலேருந்து பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம், அடுத்து சுமித்ரிக்கு கொடுத்தார் அதுலேருந்து லக்ஷ்மணன் அவதாரம், ஸ்ரீராமனோட கூடவே இருக்கார். அதுக்கப்புறம் கைகைக்கு கொடுக்கச்ச பரதன் அவதாரம், அதுக்கப்புறம் மறுபடியும் சுமித்ரிக்கு கொடுத்தபடினாலே சத்துக்குணன் அவதாரம், அது அதனுடைய சேஷ மொழியோ கைகேயிக்கு கொடுத்ததுனுடைய சேஷ மொழியோ அது, அதனால பரதன் பின்னாடியே சத்துக்குணன் இருக்க, யாருக்கு கொடுத்தப்பறம் யார் பிறந்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இந்த ஆகாரம் கூட அழகாக ஒரு விஷயம் சொல்ற, ஆகாரம் நம்ம சாப்பிட மொழியோ இது எந்த சேஷம் சாப்பிட்றோங்கிறது பெரிய விஷயம். சாஸ்திரங்கள்ல நிறையா இருக்கு, பாகவத சேஷம் இது ரொம்ப விசேஷம், போனகம் செய்த சேடம் தருவரே புனிதமண்ணே அப்படிங்கிற பாகவதர்கள் சாஸ்திர அந்த சேஷம் இருக்கோ அது கொடுத்தா புனிதமாச்சே ரொம்ப.
பத்து பிராமணர்கள் பத்து வேதாத்தியனம் பண்ணவர்கள் அவர்களோடு சேர்ந்து உட்காந்து பங்கியில உட்காந்து சாத்தாலே பாபம் போகும் இருக்கா, கூட சேர்ந்து உட்கார பங்கி பாவன பாவனாள் அப்படின்னு அவள் கூட தனியா உட்காந்து சாப்பிடறது கட்டணம், கூட அவளோட உட்காந்து சாப்பிடுவோம். முதல்ல பாகவத அண்ணம் அவளோட கூட உட்காந்து சாப்பிட்டா அதுவே ரொம்ப விசேஷம். பாகவத சேஷம் விசேஷம், சிராதத்திர பித்ரிசேஷம் விசேஷம். பித்ரிசேஷம் கேட்டு சாப்பிடணுமா, எனக்கு கொஞ்சம் குடுங்கோ அவ கூப்பிடாட்டா கூட இவா போய் கேட்டு பித்ரிசேஷம் சாப்பிடணுமா. யஜ்யசேஷம் விசேஷம், கோயிலில் பெருமாள் பிரசாதம் விசேஷம், பெருமாளுடைய சேஷம், இப்படி சில சேஷங்கள்லாம் விசேஷம். சிலதெல்லாம் சேஷம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நான் சீத நாத்யா அன்னமத்யாத் பிரம்மஹத்யா ஏஷா வர்ணம் பிரதிமுச்சாஸ்தே. சில சேஷங்கள்லாம் பாபிஷ்டனுடைய சேஷங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தூரவாரஸ்தியுடைய சேஷங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வேதத்திலே விதிகள்லாம் இருக்கு. இதுக்கு சொல்ல வரேன், எந்த சேஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதித்தின்னு ஒருத்தி இருந்தார், அவர் தூரம் யாகம் பண்ணார் குழந்தைகளுக்காக, குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக. அப்போ அதில் ஒரு பிரசாதம் பண்ணார், அதிதி புத்திரகா மாசா ஜேப்ஜோ தேவேப்ஜோ பிரம்மோதனோ பஜத்துன்னு. அதில் முதல்ல ஏதோ குழந்தைகள்லாம் சரியாக பிறக்கலை, அதுக்கப்புறம் அந்த யாக பிரசாதம் விசேஷம்னு முதல்ல இவளே சாப்பிட்டுட்டா. முதல்ல இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டபடினால் தானே இதெல்லாம் நாமளே சாப்பிட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவளே சாப்பிட்டா கடைசியில் இவருக்கு விபரீதமாக ஒரு குழந்தை பிறந்ததுன்னு ஒரு கதை இருக்கு வேதத்தில். அதனால் சேஷம் தான் விசேஷம் அப்படிங்கிறபடினால இங்கேயும் அந்தந்த சேஷத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள்லாம் பிறக்கிறார் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. இதுக்கு நடுவிலே தசரத சக்கரவர்த்தியினுடைய யாகத்திலே பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்திருக்க, அங்கே பெருமாளும் சாட்சாத்தா அந்த இடத்துல வர பெருமாள் கிட்ட தேவர்கள்லாம் பிரார்த்திச்சாலாம், நீர் வந்து அவதாரம் பண்ணணும் ராவண சம்ஹாரத்துக்காக அப்படின்னு சொல்ல, பெருமாளும் பயம் தேஜத பத்ரங்கோ யுதார்த்தம், பயம் தேஜத பயத்தை விடுங்கோ அபயம் கொடுக்குறேன் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் அவருக்கு சத்திய பிரதிஜை பண்ணவர். இன்னைக்கு பாயச ரூபத்தில் வந்து பெருமாள் வந்து கடைசியில் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணுறாரா. கௌஸ்தவாதசே மாசி சைத்ரே நாவலிகே விஷோ நக்ஷத்திரே அதிதிதைவத்யேஸ்வச்சேடு பஞ்சசு கிரகேஷு கற்கடே லக்னே வாக்பதா விந்துநாசஹ ப்ரோத்யமானே ஜகன்நாதம் சத்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத்ராமம் சர்வலக்ஷண சஞ்யுதம் விஷ்ணோரத்தம் மகாபாகம் புத்திரமரிக்ஷ்வாபலதனம். ஆச்சரியமாக பன்னெண்டாவது மாதத்தில் கௌசலனுடைய திருவயத்திலே பன்னெண்டு மாத காலம் பெருமாள் வாசம் பண்ணாராம். பொதுவாக பத்து மாதம் தான் இருப்பான்னு சொல்றது, ரெண்டு மாதம் அப்பாவுடைய வயத்திலையும் பத்து மாதம் அம்மாவுடைய வயத்திலையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் மன்னுபுகழ் கௌசலேதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு அழகாக சொல்றார் ஆழ்வார். கௌசலனுடைய திருவயத்திலே பெருமாள் அவளுக்கு பெற்ற வயசுக்கு பட்டம் கட்டின மாதிரி, கௌசல்யக்கு பெருமையை சேர்க்கிற மாதிரி பன்னெண்டு மாத காலம் கௌசலனுடைய திருவயத்திலே பெருமாள் வாசம் பண்ணி அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணாரான். நல்ல நாளாக பார்த்து கிரகங்கள்லாம் உச்சமான ஸ்திதியில இருக்கும்போது ஆச்சரியமான நாள்ல புனரசு நட்சத்திரத்திலே ஸ்ரீராம நவமியிலே பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார். பின்னாடி லக்ஷ்மண பரத சத்ருகணர்கள் எல்லாருமே வந்து அவதாரம் பண்ணார்கள் என்பதாக அவதார சரித்திரம். ஸ்ரீராமாவதாரம் சொல்றதுக்கு முன்னாடி ராமாயண அவதாரங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அதை பத்தி விஸ்தாரமாக பார்த்தோம். நாளைக்கு தொடர்ந்து சீதா விவாகம் ஆரம்பம். தினமும் காற்றால இங்கே ஒரு ஏழு மணிக்கு மேல, எட்டு மணிக்கா, ஏழரை மணிக்கா, ஏழு மணிக்கு மேலே, ஏழு ஏழரை மணிக்கு ராமாயணம் பாராயணம் ஆரம்பம். காத்தால பாராயணம், சாயங்காலம் பிரவச்சனம். பாராயணத்திலையும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறான். எல்லாருமே பாராயணம் பண்ணால் நான் பண்ணாமா வேண்டாமா கேட்க வேண்டாம், அதாவது பூர்த்தியாக இருக்க முடியாது அந்த கணக்கெல்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கலந்துருந்து ஒரு சக்கமோ ரெண்டு சக்கமோ மூணு சக்கமோ நாலு சக்கமோ அவளால் முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் பண்ணி போனால் எங்களுக்கும் ஒரு பாக்கியம், எல்லாரோடையும் சேர்ந்து பாராயணம் பண்ண முடியினால நமக்கும் ஒரு பாக்கியம். பெருமாள் சன்னதியில ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்றதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறபடினால ஆசை இருக்கிறவர்கள் எல்லாமே ராமாயணம் பாராயணத்திலையும் கலந்துக்கணும் முடிஞ்சாலே அப்படிங்கிறதாகவும் அடியன் பிரார்த்திக்கிறேன். இங்கே ராமாயண பிரவச்சனத்திலையும் எல்லாரும் நிச்சயம் கலந்திருந்து நம்ம அனுபவிக்கணும், பெருமாளுடையும் ஸ்ரீமத் ராமானுஜருடையும் அனுகிரகம் வாங்கிக்கணுங்கிறதாக பிரார்த்திக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ஜ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகீம் மகீதாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.